ज्योतिर्परस्य धीमहि यन्न सत्येन दीपयेत् सत्येन दीपयेत् ॐ तत्सवितुर्वरं रूपं ज्योतिर्परस्य धीमहि सत्येन दीपयेत् ॐ तत्सवितुर्वरं रूपं ज्योतिःपरस्य धीमहि यन्न सत्येन दीपयेत् सत्येन दीपयेत् நம் அனைவரையும் இந்த லைஃப் டிவைன் பயிலுவதற்காக ஒன்றாக கூட செய்து இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களுக்கு அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இங்கு நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன் உள்ள பொறுத்தபடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு எங்களுடைய எங்கள் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி அவர் அந்த ஏர்லி 60s ஆரம்பிக்கும் பொழுது அவர் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் பேர் பாட்டா கிருஷ்ணமூர்த்தி அப்படி அவருடைய பேர். அப்படி தான் அவரை அழைப்பார்கள். அவர் சப்சிக்வெண்ட்டாக ஹி பிகேம் என் ஆஸ்ரமைட். அவர் இன்று நேற்று மாலை அன்னையின் திருவடிகளை அடைந்து விட்டார் என்பதை என்ற தகவல் எனக்கு கிடைத்தது. அவர் எங்களுடைய சொசைட்டி வந்து அப்போது அது வந்து பாட்டா ஷோரூம் மாடியில் ஹோட்டல் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒரு ரூமில் இருந்தப்போ அவர்லாம் ரொம்ப செக்ரட்டரியாக இருந்தார். அதில் ரொம்ப முன்னோடிகளாக திகழ்ந்தவர். 1950s பகவானை தரிசித்தவர். அதற்கப்புறம் வந்து அன்னையிடம் நெருங்கிய பரிச்சயம் உள்ளவர். சப்சிக்வெண்ட்டாக அவர் வந்து ஆஷ்ரமில் ஜாயின் பண்ணிட்டார். அவருடைய ஆன்மாவின் நலத்திற்காக நாம் இப்பொழுது ஒரு 2 நிமிடம் அவருக்காக நாம் அன்னையிடம் பிரார்த்திப்போம்.
Thank you. நாம் இப்பொழுது லைவ் டிவைன்ல சாப்டர் 18 பார்த்துட்டு இருக்கோம். த மைண்ட் அண்ட் த சூப்பர் மைண்ட் பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் வரைக்கும் பேராகிராஃப் 13 வரைக்கும் பார்த்தோம் நம்ம. இந்த வாரம் மேற்கொண்டு தொடரலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி போன செஷனில் வந்து நம்மளுடைய லக்ஷ்மி மேடம் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று கேட்டாங்க. அதாவது பகவானுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை பற்றி அவங்க கேட்டிருந்தாங்க. அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க. அது ஓம் தத் சபித்துர் வரம் ரூபம் ஜோதி பரஸ்ய தீமகி என்னஹ சத்தியேன தீபையே. அதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து மதர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு. லெட் அஸ் மெடிடேட் ஆன் த மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் பிராக்கெட்டில் வந்து பெஸ்ட். லெட் அஸ் மெடிடேட் ஆன் த மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் ஃபார்ம் ஆஃப் சாவித்ரி ஆன் த லைட் ஆஃப் த சுப்ரீம் விச் ஷல் இல்யூமினஸ் வித் த ட்ரூத். இந்த இதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு காணப்படுகின்றது. எம்பி பண்டிட் அவர்கள் என்ன கூறுகின்றார் என்றால், த ஒரிஜினல் காயத்ரி மந்த்ரா வாஸ் இன்டென்டெட் ஃபார் இல்யூமினிங் த இன்டலெக்ட் வைல் ஸ்ரீ அரபிந்தோஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் த காயத்ரி மந்த்ரா இஸ் இன்டென்டெட் ஃபார் சூப்ரமெண்டலைசேஷன் ஆஃப் த என்டையர் பீயிங். அதுதான் இங்கே வித்தியாசம். இந்த பகவானுடைய இந்த காயத்ரி மந்திரனுடைய அதனுடைய சிறப்பு என்னவென்றால், அது வந்து நம்மளுடைய முழு ஜீவனையும் அதிமனத்திற்கான மாற்றத்திற்கு இது வந்து உதவும் ஒரு மந்திரம். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள். இதனுடைய இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னா, பகவானுடைய ஒரு டிசைப்பிள் ரொம்ப அப்போ சென்னையில் வந்து துரசாமி ஐயர்னு பேர், அவர் அட்வொகேட். அவருடைய சன் வந்து மித்ரன்னு பேர். அந்த அவருடைய சன்னுக்கு வந்து உபநயனம் அந்த ஃபங்க்ஷனுக்காக அவர் வந்து என்ன கேட்டார்னு பகவான்கிட்ட, என் பையன் வந்து அந்த ஸ்ட்ரெட் செர்மனி வந்து அவருடைய மந்திரம் கொடுத்தாதான் அது வந்து அவர் பண்ண அந்த 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 ஃபங்க்ஷனை வந்து அவர் நடத்துவேன், அதனால் நீங்கள் அவசியம் வந்து ஒரு மந்திரத்தை கொடுத்தாக வேண்டும் என்று அவர் பகவானிடம் வேண்டி கேட்டுக்கொண்டார். அதற்கு இணங்க பகவான் வந்து ஒரு சின்ன பேப்பரில் தான் எழுதி கொடுக்குறாரு, இந்த மந்திரத்தை எழுதி கொடுக்குறாரு. சப்சிக்வெண்ட்டாக இதை வந்து இங்கிலீஷில் வந்து ஏபி புராணி அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. இதுதான் இதற்கு பின்னாடி உரிய அதனுடைய பேக்ரவுண்ட். அது அவங்க கேட்ட அன்னைக்கு கேட்ட கேள்வி, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்க. வித்தியாசம் என்னன்னா இதுதான், அதாவது காயத்ரி மந்திரா வந்து இன்டெலெக்டை வந்து அது என்லைட்டன் பண்ணும். ஆனால் இது வந்து முழு ஜீவனையுமே வந்து அதிமனத்திற்கான ஒரு மாற்றத்திற்கான கொடுக்கப்பட்ட ஒரு மந்திரம். இதுதான் இதுக்கு ரெண்டுக்கும் உள்ளே வேறுபாடு. இந்த விளக்கம் போகுதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த சாப்டர் மைண்ட் அண்ட் த சூப்பர் மைண்ட், இது வரைக்கும் என்ன பார்த்தோங்க, ஒரு சின்ன ப்ரீஃபாக நம்ம ரீகால் பண்ணிடலாம். பகவான் வந்து இந்த சாப்டரில் மோஸ்ட்லி வந்து மனதினுடைய செயல்பாடு எவ்வாறு, அது மனது செயல்பாடு வந்து ஒரு பூரணமாக இல்லாமல் இருக்கின்றது, அதிமனத்தினுடைய செயல்பாடுகளிலிருந்து அது எவ்வாறு வேறுபட்டுள்ளது என்று விளக்குகின்றார். முக்கியமாக கூறுவதென்றால், அது வந்து மனதினுடைய செயல்பாடு
ஒரு பகுதியை ஒட்டிதான் செயல்படுகின்றது. அதனுடைய அடிப்படை செயல்பாடுகளான இந்த கன்செப்ஷன், பர்செப்ஷன், சென்சேஷன், கிரியேட்டிவ் திங்கிங், இது எல்லாமே வந்து இதன் அடிப்படையில் தான் அமைந்துள்ளது. அதே போன்று அதற்கு வந்து ஒரு எல்லைக்குட்பட்டு தான் மனதினால் செயல்பட முடியும். எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு முழுமையை நோக்கி அது செல்லும் பொழுது அதனால் அது வந்து தன்னை இழந்துவிடும். அது வந்து எங்கே வந்து மனதருடைய செயல்பாடு வந்து சிறப்பாக அமையும் என்றால் தன் எல்லைக்குட்பட்டு செயல்படும் பொழுது. எல்லையை தாண்டி ஒரு முழுமையை அடையும் பொழுது அது தன்னை இழந்து விடுகின்றது. அதனால் மனதினால் இந்த முழுமையை, இந்த இன்ஃபினிட் அனந்தத்தை அதனால் அடைய முடியாது என்ற கருத்தை பகவான் கூறுகின்றார். அடுத்தது இந்த மனதினுடைய செயல்பாடு வந்து அனைத்தையுமே வந்து ஒரு வடிவத்திற்கும் உள்ளும் உருவத்திற்குள்ளும் கொண்டு வர முயற்சிக்கின்றது. ஒரு கால் அந்த அனந்தத்தை அதனால் அறிய முடிந்தால் கூட அது என்ன செய்கின்றது என்றால் தனக்கு தெரிந்த உருவம் வடிவம் இதற்குள் அதை கொண்டு வர முயற்சிக்கின்றது. அதனால் இந்த இன்ஃபினிட் அனந்தம் இதை வந்து முழுமையாக அதனால் எட்ட முடிவதில்லை. அந்த அனந்தத்தின் வெளிச்சத்தில் அது வந்து இருக்க முடியுமே தவிர அதனால் அந்த அனந்தத்தை முழுமையாக அடைய முடியாது. எப்பொழுது அதனால் முழுமையாக ஒரு முழுமை நிலையை எட்ட முடியும் என்றால் இந்த மேலிருந்து கீழ் இறங்கும் இந்த அதிமன அந்த உணர்வு நிலைக்கு தன்னை திறவாக வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் மனதிற்கு வந்து இந்த முழுமையான அறிவு என்பது கிட்டும். அடுத்து மனதினுடைய செயல்பாடு ஏன் இவ்வாறு அமைந்துள்ளது என்றால் அதுதான் அதனுடைய சுபாவம், சுதர்மம் என்று பகவான் கூறுகின்றார். இது இந்த டிவைன் மாயா, இந்த உலகத்தை சிருஷ்டித்த இந்த உலகம், மனம், உடல், வாழ்வு, இந்த அமைப்புகளை உருவாக்கிய இந்த டிவைன் மாயா இல்லை சூப்பர் மைண்ட், இதனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த மனதினுடைய செயல்பாடு. ஆனால் மனது வந்து அதனால் மனதினுடைய செயல்பாடு அதுவும் ஒரு இறைவனுடைய செயல்பாட்டில் ஒரு திட்டமாகத்தான் அமைந்துள்ளது. மனதினுடைய தோற்றம் பகவான் என்ன கூறுகின்றார் என்றால் அதனுடைய எங்கே உருவாக்கப்பட்டது என்றால் அது சச்சிதானந்தாவில் தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் இங்கு அது தனக்கென்று நியமிக்கப்பட்ட பணியை ஒரு வரையறைக்குட்பட்டு அது செயல்படுத்துகின்றது. மனது வந்து அனைத்தையுமே வந்து ஒரு எல்லைக்குட்பட்டு ஒரு பிரித்து பார்க்கும் குணத்தினால் அதுவே அறியாமை தோன்றுவதற்கு அதுதான் காரணமாகின்றது. இந்த மனது வந்து ஒரு ஃபைனைட்டான அமைப்பு, ஒரு வடிவத்திற்குள் ஒரு எல்லைக்குள் செயல்படும் ஒரு அமைப்பு. ஆனால் இந்த ஃபைனைட்டாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பும் எதனுடைய பின்னணியில் அது இயங்குகின்றது என்றால் அது இன்ஃபினிட் அனந்தம், அதுதான் இதன் பின்னணியில் அது இதை இயக்குகின்றது. இவை இரண்டையுமே இந்த இன்ஃபைனைட் அண்ட் இன்ஃபினிட், மனம் என்கின்றது ஃபைனைட் என்கின்ற அமைப்பை சார்ந்தது, அந்த ஃபைனைட் என்கின்ற அமைப்பு இன்ஃபினிட், அதனுடைய ஒரு கிரியேஷன் தான், அதனுடைய ஒரு தோற்றம் தான். இவை இரண்டுக்கும் மேலாக ஒரு உணர்வு நிலை, இவை இரண்டையுமே தன்னுள் கொண்ட உணர்வு நிலை இருக்கின்றது, அதுதான் வந்து இந்த சூப்பர் மைண்ட். சூப்பர் மைண்டில் வந்து இந்த ஃபைனைட் என்கின்ற அமைப்பும் இருக்கின்றது, இன்ஃபினிட்டும் இருக்கின்றது, இரண்டையுமே அது தன்னுள் கொண்டுள்ளது. இந்த சூப்பர் மைண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த உயர்வான உணர்வு நிலையில் அந்த இக்னோரன்ஸ் என்பது இல்லை, மனதில் தான் இந்த இக்னோரன்ஸ் அறியாமை என்கின்ற ஒரு செயல்பாடு துவங்குகின்றது. இந்த ஏன் இந்த ஃபைனைட்டான அமைப்புகள் மனதின் மூலமாக தோன்ற வேண்டும் என்றால் இந்த மனம்
இந்த ஃபைனைட்டான ஒரு வடிவத்திற்குட்பட்டு எல்லைக்குட்பட்டு செயல்படும் வடிவங்கள் உருவங்கள் இல்லை என்றால் இந்த உலகம் வந்து சிருஷ்டிக்கப்பட்டிருக்க முடியாது. அனந்தமாகவே இருந்தால் அது வந்து உலகம் வந்து சிருஷ்டிக்கப்பட்டிருக்க முடியாது. அதனால் எல்லைக்குட்பட்ட வடிவங்கள் சிருஷ்டிக்க அவசியமாகின்றன. உலகம் வந்து தோன்றுவதற்கு இந்த ஃபைனைட் ஃபார்ம்ஸ் தேவையானதாக உள்ள இருக்கின்றது. இந்த அதே போன்று இந்த மனம் மனத்தினுடைய உணர்வு நிலை பிரிக்கின்ற தன்னை பிரித்து செயல்படுகின்றது, ஒன்றாகவும் செயல்படுகின்றது. மனதினுடைய உயர்வு நிலை எப்படின்னா இந்த மைண்ட் லைஃப் இந்த மைண்ட் லைஃப் இது மேட்டர் பாடி இது மூன்றுமே எப்படி செயல்படுகின்றது என்றால் ஒன்று பிரிவுபட்டு மீண்டும் இணைந்து பிரிவுபட்டு மீண்டும் இணைந்து தான் செயல்படுகின்றது. இந்த இரண்டு பிரிவுபடுதலும் சேர்ந்தலும் இந்த இயக்கம் இல்லை என்றால் தனிப்பட்ட வடிவங்கள் உருவாகியிருக்க முடியாது. அதனால தான் அவை பிரிவுபட்டும் இருக்கின்றன சேர்ந்தும் இருக்கின்றன மூன்றும் மைண்ட் லைஃப் பாடி. இது மூன்றும் பிரிவுபட்டும் சேர்ந்து இருப்பதால் தான் தனிப்பட்ட ஜீவன்கள் உருவாகுகின்றன. இந்த மனம் என்பது ஒரு சூப்பர் மைண்டினுடைய ஒரு கீழ்ப்படிந்த அமைப்பாகத்தான் அது உள்ளது. அதனால் இந்த சூப்பர் மைண்ட் அதை ஒட்டிய அந்த ரியல் ஐடியா இதற்கு கீழ்ப்படிந்த ஒரு அமைப்பாகத்தான் அது செயல்படுகின்றது ஒழிய அது தனிப்பட்டு செயல்படவில்லை என்று பகவான் கூறுகின்றார். அதனால் மனம் எவ்வாறு செயல்படுகின்றது என்றால் எந்த உணர்வு நிலையில் அமைப்பில் செயல்படுகின்றது என்றால் மனம் என்பது அதிமனம் ட்ரூத் கான்சியஸ்னஸ் இதற்கு கீழ்ப்படிந்து செயல்படுவதால் சூப்பர் மைண்ட் அதனுடைய அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் அதன் மூலமாகத்தான் அது செயல்படுகின்றது. ஏனென்றால் மனம் என்பது தனித்து செயல்படுவது இல்லை நம்பர் ஒன். நம்பர் டூ அது வந்து சூப்பர் மைண்ட் அதை ஒட்டி அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் அந்த ரியல் ஐடியா இதற்கெல்லாம் வந்து ஒரு கீழ்ப்படிந்து தான் செயல்படுகின்றது. அவ்வாறு செயல்பட வேண்டுமென்றால் இந்த சூப்பர் மைண்ட் அதனுடைய இந்த அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் பிரஜானா என்று பார்த்தோம் அதன் மூலமாகத்தான் இந்த மனம் என்கின்ற அமைப்பு செயல்படுகின்றது. இந்த அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் தான் நம்ம பிரஜானா என்பதை பார்த்தோம். இந்த பிரஜானா என்பது என்னவென்றால் அது வந்து அதுதான் இந்த கான்சியஸ்னஸ் வந்து அப்ஜெக்டிவைஸ் பண்ணது. கான்சியஸ்னஸ் இருக்கின்றது அது வந்து ஒட்டுமொத்த உணர்வு நிலை. அதற்கு முன் ஒரு ஒன்றை தோற்றுவித்து ஒன்றை உருவாக்கி அதை அப்ஜெக்டிவாக அதை பார்க்க செய்கின்றது பார்க்கும் நிலை அதுதான் வந்து அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ். இந்த அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் இல்லை இந்த பிரஜானா இதுதான் வந்து இந்த பிளவு இல்லை பிரிவு இதற்கெல்லாம் வந்து மூலமாக அமைகின்றது என்று பகவான் கூறுகின்றார். ஏனென்றால் உணர்வு நிலை என்பது ஒட்டுமொத்த உணர்வு நிலை. அதில் எவ்வாறு இந்த பிரிவு தோன்றுகின்றது என்றால் இந்த பிரஜானா இந்த அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் மூலமாகத்தான் இந்த பிரிவு நிலை தோன்றுகின்றது. ஒன்றிலிருந்து பலவாறாக பிரிகின்ற அந்த இயக்கம் இந்த பிரஜானா என்கின்ற அந்த உணர்வு நிலை அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸில் தான் ஏற்படுகின்றது. அதில் தான் வந்து பகவான் என்ன கூறுகின்றார் என்றால் இந்த புருஷா அண்ட் பிரகிருதி. புருஷா என்பது என்னென்னா கான்சியஸ் சோல், பிரகிருதி என்பது ஃபோர் சோல் ஆர் நேச்சர் சோல். இந்த பிளவு ஆனால் இரண்டுமே வந்து ஒரே கான்சியஸ் பீயிங் தான். புருஷா அண்ட் பிரகிருதி அது வந்து கான்சியஸ் ஃபோர்ஸ் அதனுடைய ஒரே அதனுடைய அடிப்படையில் இவை ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் அது எவ்வாறு இந்த பிரிவு புருஷா பிரகிருதி என்று எவ்வாறு அது பிரிகின்றது என்றால் இந்த அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் மூலமாகத்தான் பிரிகின்றது என்று பகவான் கூறுகின்றார். ஸோ பிரிவு என்பது டிவிஷன் என்பது பகவான் இங்கே கூறக்கூடியது ஒரு அடிப்படையான கருத்து என்ன எப்படி வந்து இந்த டிவிஷன் உருவாகின்றது என்றால் சூப்பர் மைண்டினுடைய மூன்றாவது நிலையான இந்த அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் இதன் மூலமாகத்தான்
பிரிவு இந்த டிவிஷன் என்பது உருவாக்குகின்றது. ஏனென்றால் அடிப்படையில் அனைத்துமே ஒருமைதான். சச்சித் ஆனந்தா என்பது ஒருமை நிலைதான். சூப்பர் மைண்ட் அதிலிருந்து அடுத்த நிலையாக வருகின்றது. சூப்பர் மைண்டும் அதனுடைய ஃபஸ்ட் ஸ்டேட்டஸில் வந்து ஒன்னஸ் தான், அதுலேயும் முழுமை ஒன்னஸ் ஒருமை நிலை தான் இருக்குது. இரண்டாவது நிலையில் ஒருமுகத்தன்மை பன்முகத்தன்மை இது ரெண்டுமே தன்னுள் கொண்டுள்ளது, பன்முகத்தன்மை வெளிவரவில்லை. மூன்றாவது நிலையில தான் வந்து தனிப்பட்ட வடிவங்கள் தோன்றுகின்றன. இந்த நிலையிலிருந்தான் நாம் காணக்கூடிய அந்த மனம் உடல் வாழ்வு என்கின்ற அமைப்புகள் உருவாகின்றன என்று பகவான் கூறுகின்றார். ஸோ இந்த உலகத்தினுடைய தோற்றத்திற்கு காரணம் எப்படி உருவாகின்றன என்பதற்கு பகவான் கூறக்கூடிய விளக்கம் இதுதான். இந்த அடிப்படையில் பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், அடிப்படையில் எல்லாமே அனந்தமாகத்தான் இருக்கின்றது. இன்ஃபினிட்டி அது வந்து அனந்தமாக ஒன்றாகத்தான் ஏகமாகத்தான் இருக்கின்றது. இந்த ஏகமாக இருக்கக்கூடிய ஒன்று தன்னை காலத்திற்கும் இடத்திற்கும் தன்னை உட்படுத்தி கொள்கின்றது. இது வந்து ஃபஸ்ட்டாக முதலாக நடக்கக்கூடியது. இரண்டாவது இந்த எங்கும் நிறைந்துள்ள அந்த ஏகம் தன்னை நீட்டிக்கொள்கின்றது, பல்வேறு பன்முக தோற்றங்களுள் தன்னை நீட்டிக்கொள்கின்றது. மூன்றாவது என்ன நடக்கின்றது என்றால், இந்த புருஷா வந்து பல்வேறு ஆன்ம ரூபங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது, தன்னை அமைத்து கொள்கின்றது. ஒவ்வொரு ஆன்ம ரூபங்களுக்கும் அது வசிக்க ஆரம்பிக்கின்றது. மல்டிப்ளிசிட்டி ஆஃப் சோல் ஃபார்ம்ஸ் ஹேஸ் பிகம் த டிவைடட் ஹேபிடேஷன் ஆஃப் எக்ஸ்டெண்டட் யூனிட்டி. வெவ்வேறு தனிப்பட்ட அமைப்புகளுக்குள் இந்த புருஷா இந்த சோல் ஃபார்ம்ஸ் வாழ்கின்றது. இந்த மூன்று விதமாகத்தான் இந்த ஒன்றிலிருந்து பன்முக தோற்றங்கள் உருவாகுகின்றன. பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், நாம் காணக்கூடியது இந்த உலகத்தில் காணக்கூடிய தோற்றங்கள் எல்லாமே தனிப்பட்டு காணப்படுகின்றன. எவ்வாறு தனிப்பட்டு காணப்படுகின்றன, எத்தனை அம்சங்களில் அவை தனிப்பட்டு காணப்படுகின்றன என்றால், இந்த சச்சிதானந்தாவின் இந்த மூன்று அம்சங்களிலுமே அவை தனிப்பட்டு காணப்படுகின்றன. சத் ஆஸ்பெக்ட் அதாவது எக்ஸிஸ்டன்ஸ், இரண்டாவது வந்து இந்த சிட் சக்தி ஆஸ்பெக்ட், வில் ஆஃப் பீயிங், வில் ஆஃப் பீயிங், ஒரு வில் ஆஃப் பீயிங் இன்னொரு வில் ஆஃப் பீயிங்கோடு மாறுபட்டு இருக்கின்றது. அதே போல் ஒரு வடிவம் இன்னொரு வடிவத்துடன் மாறுபட்டிருக்கின்றது, சத் ஆஸ்பெக்ட். மூன்றாவது இந்த சித் ஆஸ்பெக்ட், ஒரு நாலேஜ் ஆஃப் பீயிங் இன்னொரு நாலேஜ் ஆஃப் பீயிங் இவை ரெண்டும் மாறுபட்டிருக்கின்றது, நாம் மாறுபட்டு காணப்படுகின்றன. இங்கே பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த பிரிவு என்பது உண்மையான பிரிவு இல்லை. தி செப்பரேஷன் இஸ் நாட் ரியல். It looks as if they are separated என்று கூறுகின்றார். As if என்றால் பிரிந்து இருப்பது போல் காணப்படுகின்றன என்று கூறுகின்றார். உண்மையிலேயே இந்த பிரிவு என்பது இல்லை என்று பகவான் கூறுகின்றார். இரண்டாவது பகவான் என்ன முக்கியமான ஒரு கருத்து என்ன கூறுகின்றார் என்றால், இந்த அனைத்து வடிவங்களுக்குள் இருக்கும் இந்த இறை ஆன்மா வந்து எப்பொழுதுமே அந்த ஒருமைத்தன்மையை இழந்து விடுவது இல்லை அப்படிங்கிறார். அது வந்து மனதை வந்து ஒரு அனந்தமான ஒரு ஞானத்தின் அடிபணிந்த செயலுக்காக மனதை அது உபயோகித்துக் கொள்கின்றது என்று கூறுகின்றார். இறையான்மா அது உபயோகித்துக் கொள்கின்றது என்று கூறுகின்றார். அதனால் இந்த இறையான்மா இந்த டிவைன் சோல் எப்பொழுதுமே அந்த ஒருமையை அது இழந்து விடுவது இல்லை என்று பகவான் கூறுகின்றார். இப்போ இந்த எதனால் வந்து இந்த மைண்டு பார்த்தோம், மைண்டு வந்து இந்த பிளவுபட்ட அதனுடைய பகுத்தாராயும் தன்மை உண்மையை வந்து முழுமையாக அடையாதிருத்தல் இதெல்லாம் பார்த்தோம். எதனால் அது அவ்வாறு ஏற்படுகின்றது என்றால்,
அஃப்கோர்ஸ் அது வந்து அந்த அதிமனத்திலிருந்து பிரிந்து வந்துள்ளது, அதனால தான் ஏற்படுகின்றது. எந்த ஒரு சக்தி அதை அதிமனத்திலிருந்து சூப்பர் மைண்ட்லேருந்து பிரிக்கின்றது அப்படிங்கிற அந்த உண்மையை நாம் உற்று நோக்கினால், இந்த பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், அவித்யா என்கின்ற ஒரு கான்சியஸ் ஃபோர்ஸ், இட்ஸ் அ நியூ ஆக்ஷன் ஆஃப் த கான்சியஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறார். அதுவும் ஒரு சக்தி அப்படிங்கிறார், அதுவும் ஒரு செயல், ஒரு சக்தியின் செயல்பாடு தான் அப்படிங்கிறார். அவித்யா இஸ் அ நியூ ஆக்ஷன் ஆஃப் கான்சியஸ் ஃபோர்ஸ் நீடட் டு கிரியேட் த ஆபரேஷன் ஆஃப் அ ஹெல்ப்லெஸ்லி லிமிட்டட் மைண்ட், அ மைண்ட் சப்ஜெக்ட் டு இட்ஸ் ஓன் பிளே அண்ட் டிசீவ்ட் பை இட் அப்படிங்கிறார். இந்த மனம் என்கின்ற ஒரு செயலற்ற நிலையில் இருக்க, அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை எது ஏற்படுத்துகிறது என்றால், இந்த அவித்யா என்கின்ற அந்த சித் சக்தி. இட்ஸ் அன் ஆக்ஷன் ஆஃப் கான்சியஸ் ஃபோர்ஸ் என்று பகவான் கூறுகின்றார். அதனுடைய செயல்பாடு தான் அவித்யா என்கின்ற, அவித்யாவின் மூலமாக இந்த ஒரு அளவிற்குட்பட்டு ஒரு குறுகிய அளவில் செயல்படும் மனம் என்கின்ற அமைப்பை உருவாக்குகின்றது என்று பகவான் கூறுகின்றார். இந்த அவித்யாவை பற்றி கூறும் பொழுது பகவான் கூறக்கூடிய விளக்கம் என்னவென்றால், அவித்யா இஸ் த செல்ஃப் இக்னோரிங் ஃபேக்கல்டி அப்படிங்கிறார். செல்ஃப் இக்னோரிங் ஃபேக்கல்டி என்றால் தன்னைத்தானே அது வந்து அறியாமல் இருக்கும் ஒரு திறன். அது என்ன செய்கின்றது என்றால், அது வந்து தட் செப்பரேட்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் த மைண்ட் ஃப்ரம் த ஆக்ஷன் ஆஃப் த சூப்பர் மைண்ட். இதுதான் முக்கியம். அதனுடைய செயல்பாடு வந்து மனதினுடைய செயல்பாட்டை அதிமனத்தினுடைய செயல்பாட்டிலிருந்து பிரிக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். இந்த அளவிற்குட்பட்டு செயல்படும் இந்த மனம் என்ன செய்கின்றது என்றால், இது வந்து அனைத்து நிகழ்வுகளையும், அதாவது ஃபினாமினன், எவ்ரி ஃபினாமினன், ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அது வந்து அதை மாத்திரம்தான் அது பார்க்கின்றது. அதற்கு பின்னணியில் உள்ள அந்த ஒட்டுமொத்த முழுமையை அது பார்க்க தவறுகின்றது. அது எவ்வாறு பார்க்கின்றது என்றால், ஒரு பகுதியை ஒரு முழுமையின் ஒரு பகுதியாக பார்க்கின்றது, அந்த முழுமையை வேறொரு பெரிய முழுமையின் ஒரு பகுதியாக பார்க்கின்றது, எகைன் அந்த முழுமையை வேறொரு பெரிய முழுமையின் பகுதியாக பார்க்கின்றது. இவ்வாறு விரிவுபடுத்தி கொண்டே போகின்றது. இது விரிவுபடுத்தி கொண்டே போகிறதே ஒழிய, அவ்வாறு விரிவுபடுத்தி அதனால் அந்த இன்ஃபினிட்டி இந்த அனந்தத்தை அதனால் அடைய முடியவில்லை. அதனால் அதுக்கு வந்து உண்மையான அந்த சென்ஸ் ஆஃப் ட்ரூ இன்ஃபினிட்டி அதை வந்து அதால் அடைய முடிவதில்லை என்று கூறுகின்றார். இந்த மனம் வந்து என்ன செய்கின்றது என்றால், இந்த ஒரு முழுமையை பிரித்து பிரித்து பகுதி பகுதியாக பிரிப்பது, பின்பு பகுதி பகுதியாக பிரித்ததையும் ஒட்டுமொத்தமாக இணைப்பது, இந்த செயலை இடைவிடாது செய்து கொண்டிருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். எவ்வாறு செய்கின்றது என்றால், ஒரு சின்ன ஒரு அணுக்களின் மூலம் ஒருவரை அது பிரித்து அந்த பிரிக்கும் செய்கையை அது செய்து கொண்டு இருக்கின்றது. அது ஒன்றுமில்லாத நிலையை எட்டும் வரை அதால் செய்ய முடியும். ஆனால் அந்த நிலையை அது எட்டாமல் எது வந்து அதை தடுக்கிறது என்றால், காக்கிறது என்றால், இந்த சூப்பர் மைண்ட். ஏனென்றால் மனம் என்பது ஒரு ஒன்றுமில்லாத நிலையை உருவாக்க முடியாது. ஏன்னா சூப்பர் மைண்டுக்கு வந்து நாம் எல்லாமே தெரியும். சூப்பர் மைண்டுக்கு வந்து ஒன்றுமில்லாத நிலைக்கு பின்னாலேயும் ஒரு முழுமை இருக்கின்றது என்பது தெரியும். அனந்தத்திற்கு பின்னாடியும் ஒரு முழுமை இருக்கின்றது என்பது சூப்பர் மைண்டுக்கு தெரியும். அதனால தான் வந்து மனதினுடைய செயலால் மனம் வந்து ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லாத நிலை என்ற நிலைக்கு அது தள்ளப்படாமல் எது அதை காக்கின்றது என்றால், இந்த அதிமனத்தினுடைய அந்த ஞானம், அதுதான் அது காக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். அந்த அதிமனம் வந்து ஒன்று அந்த முழுமையிலிருந்து ஒரு பகுதியின் மூலமாக ஒரு ஒன்றுமில்லாத நிலையை மனம் வந்து அவ்வாறு எட்டுகிறதாக எண்ணுகிறது.
ஆனால் அந்த சூப்பர் மைண்ட் அதை அவ்வாறு எண்ணுவது இல்லை. சூப்பர் மைண்ட் அதை எப்படி பார்க்கின்றது என்றால், இந்த முழுமை, இந்த முழுமையிலிருந்து ஒரு பகுதியின் மூலமாக ஒரு ஒன்றுமில்லாத நிலையை எட்டுவதாக மனம் எண்ணுவதை சூப்பர் மைண்ட் எவ்வாறு பார்க்கின்றது என்றால், அதை அது வந்து எப்படி பார்க்கின்றது என்றால், அது வந்து அந்த அனந்தத்தை நோக்கி செல்வதாகத்தான் அது பார்க்கின்றதை ஒழிய, ஒரு ஒன்றுமில்லாத நிலையை நோக்கி செல்வதாக சூப்பர் மைண்ட் அவ்வாறு பார்ப்பதில்லை என்று பகவான் கூறுகின்றார். டு த சூப்பர் மைண்ட் இட் இஸ் த ரிட்டர்ன் ஆஃப் த செல்ஃப் கான்சென்ட்ரேட்டிங் கான்சியஸ் பீயிங் அவுட் ஆஃப் இட்ஸ் ஃபினாமினன் இன் டு இட்ஸ் இன்ஃபினிட் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அது வந்து ஒன்றுமில்லாத நிலைக்கு மனம் செல்வதாக அது பார்ப்பதில்லை. ஆனால் மனதிற்கும் இந்த உண்மையை அறிய முடியும். எப்பொழுது மனதிற்கு இந்த உண்மை புலப்படும், மனதிற்கு இந்த உண்மை புலப்படும் என்றால், அது வந்து உணர்வு பூர்வமாக தன்னை இந்த அதிமனத்தின் ஞானத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளும் பொழுது, அப்பொழுதுதான் இந்த உண்மை மனதிற்கு புரியும். அது அந்த ஆனால் இந்த அந்த அனந்தமான ஒருமையின் அந்த உண்மை, அதே போன்று ஒரு சாஸ்வதமான இந்த உணர்வு நிலையின் ஒரு இருப்பு, இதையெல்லாம் மனது வந்து மறுத்து விடுவது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, மனதிற்கு இந்த உண்மையை வந்து தெரியும் அப்படிங்கிறார் பகவான். அந்த மனது வந்து அது வந்து தன்னை அதிமனத்தின் ஒளியில் தன்னை உட்படுத்தி கொள்ளும் பொழுது இந்த உண்மை மனதிற்கு தெரியும் என்று கூறுகின்றார். ஆனால் இந்த இந்த டிவிஷன், இந்த பகுத்தல், இந்த பிளவு, இதெல்லாமே வந்து எதற்காக தேவைப்படுகின்றது என்றால், இந்த அனந்தமான ஒன்று தன்னை இந்த இடத்திற்கும் காலத்திற்கும் உட்பட்டு அந்த செயல்படும் பொழுது அந்த செயல்பாட்டிற்காக இது தேவைப்படுகின்றது என்று பகவான் கூறுகின்றார். ஏனென்றால் ஒன்றை நாம் வகுத்து கொண்டே போகும் பொழுது இந்த அதனுடைய அணுக்கூறுக்கு நாம் செல்கின்றோம். அப்படி சென்றாலும் கூட நாம் எதை அடைகின்றோம் என்றால், அந்த இறை உண்மையைத்தான் நாம் அடைகின்றோம். அதே போன்று நாம் ஒன்றை ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு முழுமையை அடைந்தாலும் கூட, அந்த முழுமையின் மூலமாகவும் எதை நாம் அடைகின்றோம் என்றால், அந்த இறை உண்மையை தான் நாம் அடைகின்றோம். அதனால் இந்த இரண்டு வழியிலுமே நாம் அடைவது ஒரே இலக்கு தான், அதுதான் அந்த டிவைன் ட்ரூத். அதனால் இந்த இரண்டு செயல்களுமே எதை நோக்கி செல்கின்றது என்றால், இந்த முழுமையை நோக்கித்தான், இந்த இறை உண்மையை நோக்கித்தான் செல்கின்றன. இந்த மனதினுடைய இந்த இரக்கம், அதிமனத்திலிருந்து இந்த இரக்கம் எப்பொழுது தோன்றுகின்றது என்றால், ஏனென்றால் இந்த இரக்கத்தின் மூலமாகத்தான் மனது வந்து தன்னை இந்த அதிமனத்திலிருந்து பிரித்து கொள்ளும் பொழுதுதான் இந்த அவித்யா என்கின்ற அஞ்ஞானம் ஏற்படுகின்றது. இந்த எப்பொழுது வந்து அந்த இரக்கம் தோன்றுகின்றது, மனதினுடைய இரக்கம், அதிமனத்திலிருந்து இந்த பிரிவு தோன்றுகின்றது என்றால், இந்த தனி மனித ஆன்மா வந்து ஒரு தனிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு மற்ற அனைத்தையும் அதற்கு புறம்பாக பார்க்கும் பொழுதுதான் இந்த பிரிவு தோன்றுகின்றது என்று பகவான் கூறுகின்றார். ஒரு பிரத்யேகமான ஒரு உணர்வு நிலையின் குவிப்பு ஏற்படுகின்றது. தெர் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். அவ்வாறு ஏற்படும் பொழுது அந்த மனம் என்பது அந்த அதிமனத்திலிருந்து பிரிந்து விடுகின்றது. அதனால வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட ஆன்மாக்களும் என்ன செய்கின்றன என்றால், எக்ஸ்க்ளூசிவாக வந்து அதற்கே உரிய ஒரு காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டு தன்னை குவித்துக் கொள்கின்றது. மற்ற அமைப்புகளோடு ஒன்றாக எண்ணாமல் தனிப்பட்ட அதை மற்ற அமைப்புகளை இழந்து தன்னை விலக்கி அது தனிப்பட்ட ஒரு இடத்தில் த
தன்னுடைய கவனத்தை அது குவித்துக் கொள்கின்றது. இதனால தான் இந்த பிரிவு ஏற்படுகின்றது என்று பகவான் கூறுகின்றார். மூன்று விதமாக இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் நடைபெறுகின்றது என்று பகவான் கூறுகின்றார். என்னவென்றால், தெர் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் இன் ஒன் பர்டிகுலர் மொமெண்ட் ஆஃப் டைம், ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு குவிப்பு, இரண்டாவது ஒரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் இன் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் ஸ்பேஸ், அதே போன்று எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் இன் ஒன் பர்டிகுலர் ஃபார்ம், வடிவம் காலம் இடம், இது மூன்று அமைப்புகளிலுமே ஒரு பிரத்யேகமாக தன்னை அது வந்து குவித்து கொள்ளும் பொழுது, தன்னுடைய கவனத்தை தன்னுடைய உணர்வு நிலையை குவித்து கொள்ளும் பொழுது அது மற்றவற்றை தன்னிலிருந்து விலக்கிவிடுகின்றது. இதனால் தான் மனதினுடைய அந்த பிளவுபட்ட செயல்பாடு அமைகின்றது என்று பகவான் கூறுகின்றார். அவ்வாறு இந்த காலத்திற்கும் இடத்திற்கும் வடிவங்கள் இதை இழந்த அந்த தொடர்ச்சியை மனம் என்ன செய்கின்றது என்றால், அதை வந்து பகுதி பகுதியாக ஒட்ட வைக்க முயற்சிக்கின்றது. என்ன செய்கின்றது என்றால், இந்த அதனுடைய முதல் செயல்பாடு மூலமாக தனியே ஒரு தனிப்பட்ட ஒரு செயலை அது செய்கின்றது, தனிப்பட்ட ஒரு கவன குவிப்பை அது ஏற்படுத்துகின்றது. அடுத்தது என்ன செய்கின்றது என்றால், அவ்வாறு ஏற்பட்ட தனிப்பட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன், தனிப்பட்ட ஒரு கவன குவிப்புகளை அது வந்து காலம் இடம் தனிப்பட்ட உருவங்கள் இதன் மூலமாக ஒன்றிணைக்க முயற்சிக்கின்றது. அதனால்தான் வந்து அது ஒரு ஒட்டுப்பொட்ட மாதிரி அமைகின்றதை ஒழிய அதனால் வந்து ஒரு முழுமையான உண்மையை அதனால் அடைய முடிவதில்லை என்று பகவான் கூறுகின்றார். அடுத்தது வந்து மற்றொரு மனிதனுடைய செயல்பாடு எவ்வாறு அமைகின்றது என்றால், ஒரு பிரபஞ்சம் என்பது எப்பொழுதுமே ஒரு மாறிக்கொண்டே இருக்கும் அமைப்பு, எல்லாமே அனைத்துமே மாறுகின்றன. ஆனால் மனம் என்ன செய்கின்றது என்றால், மாறாதது போல் தோற்றம் அளிக்கும் அமைப்புகளை அது அந்த அமைப்புகளில் தன்னை தன்னை இருத்தி கொள்கின்றது. அவ்வாறு ஒரு மாறும் ஒரு அமைப்பில், மாறாத தோற்றம் அளிக்கும் அமைப்பில் தன்னை இருத்தி கொண்டு அனைத்தையும் பார்க்கின்றது. அதனால தான் இந்த அது பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு உண்மையான பார்வையாக அமைவதில்லை. ஏனென்றால் எதையுமே ஸ்திரம் கிடையாது, அது ஸ்திரம் என்று எது நினைத்து கொண்டிருக்கின்றதோ அது அனைத்துமே மாறிக்கொண்டிருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். இந்த ஒரு ரிஜிடிட்டி அண்ட் ஃபிக்ஸிட்டி, இதுதான் வந்து மனதினுடைய செயல்பாட்டினுடைய அடிப்படை அம்சமாக இருக்கின்றது. எல்லாத்திலையுமே தன்னை அது வந்து ஒரு இறுக்கமாக பொருத்தி கொள்கின்றது. அதே போல தன்னுடைய செயல்பாடு அனைத்தையுமே எது வந்து தோற்றம் அளிக்கின்றதோ, ஒரு மாறுதலை அடையாத அசைவற்ற நிலையில் உள்ளது போல் இருக்கும் தோற்றங்களில் தன்னை அமைத்து கொண்டு அதனுடைய செயல்பாடு அமைகின்றது. இதனால் வந்து மனதினுடைய செயல்பாட்டில் வந்து ஒரு ஃபிக்ஸிட்டி ஒரு ரிஜிடிட்டி இருக்குது, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியில் ஒரு அனைத்தையும் தழுவிய ஒரு பார்வை அது அதற்கு இல்லை. இந்த கருத்துக்கள் வரைக்கும் தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்போ மேற்கொண்டு நம்ம பேராகிராஃப் 14க்கு உள்ள போகலாம். நம்ம பேராகிராஃப் 14. This ignorance is further deepened for man by his self-identification with the body. To us, mind seems to be determined by the body because it is preoccupied with that and devoted to the physical workings which it uses for its conscious
superficial action in this gross material world. Employing constantly that operation of the brain and nerves which it has developed in the course of its own development in the body, it is too absorbed in observing what this physical machinery gives to it to get back from it to its own pure workings. Those are to it mostly subconscious. Still, we can conceive a life mind or life being which has got beyond the evolutionary necessity of this absorption and is able to see and even experience itself assuming body after body and not created separately in each body and ending with it. For it is only the physical impress of mind on matter, only the corporeal mentality that is so created, not the whole mental being. This corporeal mentality is merely our surface of mind, merely the front which it presents to physical experience. Behind, even in our terrestrial being, there is this other, subconscious or subliminal to us, which knows itself as more than the body and is capable of a less materialized action. To this, we owe immediately most of the larger, deeper, and more forceful dynamic action of our surface mind. This, when we become conscious of it or of its impress on us, is our first idea or our first realization of a soul or inner being, Purusha. A footnote is given for Purusha. Perceived as the life being or vital being, Pranamaya Purusha. Thank you very much, sir. Thank you. Thank you, sir. நம்ம போன பேராகிராஃப் வரைக்கும் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, மனம் என்கின்ற அமைப்பு எதனால் உருவாக்கப்பட்டது, மனதினுடைய அந்த மனதினுடைய செயல்பாடு எப்படி அமைந்துள்ளது, பகுதி பகுதியாக பார்க்கும் அதனுடைய செயல்பாடு எவ்வாறு அமைந்துள்ளது, என்ன காரணத்திற்காக அது வந்து அந்த அதிமனத்தில் இருந்து பிரிந்து வந்தது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் இந்த சப்சிக்வெண்ட்டாக இன்னொரு இந்த வரக்கூடிய ஒரு இரண்டு மூணு பேராகிராஃபில் பகவான் வந்து மனத்தினுடைய வெவ்வேறு அங்கங்கள் இருக்குல்ல, மனம் என்கின்ற ஒரு அமைப்பில் எகெயின் அதற்குள்ள ஒரு உட்கூறுகள் இருக்கின்றன, வெவ்வேறு விதமான கூறுகள் இருக்கின்றன. ஒன்று ஃபிசிக்கல் மைண்டு, மேற்புறமாக இயங்கும் நம்மளுடைய சர்ஃபேஸ் மைண்ட், ஃபிசிக்கல் மைண்டு. அதே போன்று இந்த பின்னணியில் இயங்கும் இந்த சப்கான்ஷியஸ், சப்லிம்னல், டைனமிக் மைண்ட் அப்படின்னு பகவான் கூறுகின்றார். இது வந்து நம்மளுடைய வாழ்வினுடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு. மூன்றாவது வந்து ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஹையர் மைண்ட் ஆர் பியோர் மைண்ட், இதெல்லாம் மனதினுடைய
மனதினுடைய வெவ்வேறு பகுதிகள், வேரியஸ் பார்ட்ஸ், இதனுடைய செயல்பாடுகளும் எவ்வாறு இந்த மனதினுடைய அந்த பிரிவுபட்ட செயல்பாட்டிற்கு காரணமாக இருக்கின்றன, அதைத்தான் இங்கே பகவான் குறிப்பிடுகின்றார். நாம் உள்ள விளக்கம் போகலாம். நம்ம எக்ஸ்பிளனேஷன். We are always identified with our body. This further contributes to the ignorance of mind. Mind is always preoccupied with the body. Mind uses the bodily functions for its conscious superficial action in this physical world. Therefore, it appears to us that mind is determined by the body. All the time, we are concerned with what the physical senses tell us, with the physical world and with our own physical life and body. The mind employs constantly the operation of the brain and nerves developed by it, along with its own development in the body. The mind is preoccupied with what this body can do or give back for its, that is, mind's pure workings. Such workings relate to its subconscious state. Still, we can conceive of a life mind, that is vital mind or life being. This life mind or life being does not end with the death of the body. It can see and even experience itself assuming body after body. It is not created separately in each body and ending with it. What ends with the body is a physical mark of the mind on matter, that is body. What is created with each body is the corporeal associated with body mentality. Only the physical or corporeal mind is identified with the body and not the whole mental being. Thank you. இல்லை, பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த உடலுடன் சம்பந்தப்பட்ட மனதினுடைய அந்த பகுதி, இதை பற்றி கூறுகின்றார். அந்த பகுதியை பற்றி பகவான் என்ன எவ்வாறு குறிப்பிடுகின்றார் என்றால், டு அஸ் மைண்ட் சீம்ஸ் டு பி டிட்டர்மின்டு பை த பாடி பிகாஸ் இட் இஸ் ப்ரீஆக்குபைட் வித் தட் and devoted to the physical workings which it uses for its conscious superficial action in this gross material world, employing constantly that operation of the brain and nerves which it has developed in the course of its own development of in the body. It is too absorbed in observing what this physical machinery gives to it to get back from it to its own pure workings. Those are to it mostly subconscious. நாம் எப்பொழுதுமே இந்த உடலுடன் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். உடலுடன் தான் நம்ம இல்லை, நாம் என்றாலே நம்ம இம்மிடியட்டாக நமக்கு வந்து நம்ம அந்த இந்த உடலை தாங்கி இருக்கும் நான் என்கின்ற எண்ணம் தான் நமக்கு வருகின்றது. இந்த எண்ணத்தில் தான் நம்ம அனைவருமே வாழ்கின்றோம். இதுதான் மனதினுடைய அறியாமைக்கு ஒரு காரணமாக அமைகின்றது என்று பகவான் கூறுகின்றார். மனம் எப்பொழுதுமே இந்த மனதோடு இந்த உடலோடு தான், அந்த உடலை குறித்த சிந்தனையில் தான் மனம் இருக்கின்றது. இட்ஸ் ப்ரீஆக்குபைட் வித் த பாடி. அதனுடைய அதே போன்று மனம் வந்து இந்த உடலின் செயல்பாடுகளை, அது வந்து அதனுடைய இந்த உலகத்தில் அதனுடைய செயல்பாட்டிற்காக மனதை உடலினுடைய செயல்பாடுகளை அது மனம் வந்து உபயோகித்துக் கொள்கின்றது. அதனால் எந்த ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்துகின்றது என்றால், மனம் வந்து உடலினால் தீர்மானிக்கப்படுகின்றது என்கின்ற எண்ணத்தை அது உருவாக்குகின்றது. இரண்டாவது, நாம் எப்பொழுதுமே வந்து நம்மளுடைய ஐம்புலன்கள்
ஐம்புலன்கள் நம்மளுடைய உடலுடன் சம்பந்தப்பட்டவை. இந்த ஐம்புலன்களின் மூலமாகத்தான் நமக்கு அந்த செய்திகள் நம்மளுடைய மனதை வந்து அடைகின்றன. நாம் இவைகளில் தான் எப்பொழுதுமே இவைகள் குறித்த செய்திகளில் தான் நாம் ஆழ்ந்து இருக்கின்றோம். நம்மளுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம், நம்ம ஐம்புலன்களில் என்ன செய்திகள் வருகின்றதோ அதில் தான் நம்மளுடைய முழு கவனமும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. இது வந்து நாம் நம்மை சுற்றி நாம் வாழும் இந்த உலகம் குறித்ததாக இது அமைகின்றது, நம்மளுடைய வாழ்வு குறித்ததாக இது அமைகின்றது, அதே போல நம்மளுடைய உடல் குறித்ததாக அது அமைகின்றது. இதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஐம்புலன்கள் மூலமாக நம்மளுடைய மனதை வந்து அடைகின்றன. அதனால் இந்த மனம் என்பது முழுமையாக நம்மளுடைய உடலினால் ஆளப்படுகின்றது. இதுதான் காரணம், உடல்ல தான் அது கம்ப்ளீட்டாக ஐடென்டிஃபையாக இருக்குது, உடலினால் ஆளப்படுகின்றது. அதே போன்று இந்த மனம் என்பது நம்மளுடைய மூளை நரம்பு மண்டலம் இதையெல்லாம் தாண்டிய ஒரு அமைப்பு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கான்ஷியஸ்னஸ் இதுதான் வந்து மூலம். கான்ஷியஸ்னஸ் இஸ் ப்ரையர் டு எவ்ரி திங். கான்ஷியஸ்னஸ்லேருந்து தான் மேட்டர் வந்தது, லைஃப் வந்தது, லைஃப்லேருந்து மைண்ட் வந்தது. மேட்டர் என்பது உடல் இல்லையா, அந்த உடலில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் பிரெயின், நர்வ்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே கான்ஷியஸ்னஸ் மூலமாகத்தான் வந்தது. ஆனால் நாம் என்ன எண்ணுகின்றோம் என்றால் பிரெயின் நம்முடைய மூளையின் மூலமாகத்தான் நாம் கான்ஷியஸ்னஸ் உருவாகுகின்றது என்று நாம் எண்ணுகின்றோம். அவ்வாறு இல்லை என்று பகவான் கூறுகின்றார். இந்த மனம் என்ன செய்கின்றது என்றால் இந்த மனதையும் இந்த நரம்பு மண்டலத்தையும் தன்னுடைய செயல்பாட்டிற்காக அது உபயோகித்துக் கொள்கின்றது. அதே போன்று மனதின் மூலமாக அது என்ன அடைய முடியும், உடலின் மூலமாக மனம் என்ன திரும்பி பெற முடியும் என்று பார்க்கின்றது. நம்ம பசிச்சதுன்னா சாப்பிட்றோம், ஸோ அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. அதே போன்று ஒரு காரியத்தை செய்கின்றோம், சில விஷயங்கள் நம்மளுக்கு சோகமாக இருக்கின்றது, சில விஷயங்கள் நம்மளுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. இவை எல்லாமே வந்து வெளிப்புற செயல்களை ஒட்டி அமைகின்றன. ஆனால் மனது தான் இறுதியில் இந்த உணர்வுகளை அனுபவிக்கின்றது. இது எல்லாமே வந்து மனதினுடைய செயல்பாடு உடலை ஒட்டியதாக அமைகின்றது. ஸோ இந்த பகவான் இது எதை பற்றி கூறுகின்றால் என்றால் உடலை ஒற்றிய இந்த மனதின் அமைப்பை பற்றி பகவான் கூறுகின்றார். பகவான் இன்னொன்றையும் கூறுகின்றார், ஒரு லைஃப் மைண்ட், வைட்டல் மைண்ட் அப்படின்னு ஒரு அமைப்பை கூறுகின்றார். முதல்ல பார்த்தது வந்து கார்போரியல் மைண்ட், இல்லை உடலுடன் இணைந்த அந்த மனம். இரண்டாவது பகவான் குறிப்பிடுவது அடுத்த பகுதியான லைஃப் மைண்ட், வாழ்வுடன் சம்பந்தப்பட்ட மனம். இந்த வாழ்வுடன் சம்பந்தப்பட்ட மனம் வந்து உடலினுடைய இறப்போடு அதனுடைய இருப்பு முடிந்து விடுவது இல்லை, அதையும் தாண்டி அது இருக்கின்றது. வெவ்வேறு உடல்களை ஏன்னா அது வந்து இந்த இட் ஹாஸ் அ செப்பரேட் வேர்ல்டு, இட் ஹாஸ் அ செப்பரேட் எக்ஸிஸ்டன்ஸ் பியாண்ட் த பாடி. வெவ்வேறு உடல்கள் வெவ்வேறு உடல்களை தாண்டி அது சுதந்திரம், இதை தாண்டி அது இருக்கு. இதனால் பாதிக்க உடல் அழிகின்றது, ஆனால் இதை தாண்டி அது இருக்கின்றது. அதுதான் பகவான் கூறுகின்றார். ஒரு பிரத்யேகமாக ஒரு உடலுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்போ அந்த உடலுடன் முடிந்து போகின்ற அமைப்போ அது இல்லை என்று பகவான் கூறுகின்றார். எது உடலுடன் மறைந்து போகின்றது என்றால் இந்த கார்போரியல் மைண்ட், உடலுடன் சம்பந்தப்பட்ட அந்த மனம்தான் அந்த தனிப்பட்ட உடலுடன் முடிந்து போகின்றது. இந்த வாழ்வு நிலையுடன் இணைந்த மனம் உடலை தாண்டி இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். இது எதற்காக கூறுகின்றார் என்றால் பின்ன அடுத்த போர்ஷனில் வரும், எதற்காக இந்த பகவான் இந்த பாகுபாட்டை இங்கே ஏற்படுத்துகின்றார் அப்படிங்கிறதுக்கு வரும். இந்த உடல் மனம் வந்து
உடலை சார்ந்து இருக்கின்றது, சுதந்திரமாக இல்லை என்கின்ற ஒரு கருத்து இங்கே கூறப்படுகின்றது. இதை ஒட்டி ஒரு சாவித்ரி வரிகளை நான் படிக்க விரும்புகின்றேன். இது புக் டூவில் வருது. புக் டூவில் கேண்டோ டென்ல த கிங்டம்ஸ் அண்ட் காட் கேட்ஸ் ஆஃப் த லிட்டில் மைண்ட், பேஜ் 240, வரி வந்து 67-75 வரைக்கும். அந்த வரிகள் வந்து இப்போ பகவான் கூறக்கூடிய அந்த வரிகளோடு மிகவும் ஒத்து போகின்றன. மிகவும் அருமையாக பகவான் இங்கே போயட்டிக்கா கவிதை வடிவில் கூறுகின்றார். என்ன கூறுகின்றார் என்றால், ஹியர் ஆர் டிவைஸ்ட் த ஃபார்ம்ஸ் ஆஃப் அன் இக்னோரண்ட் லைஃப் தட் சீஸ் த எம்பைரிக் ஃபேக்ட் ஆஸ் செட்டில்டு லா, லேபர்ஸ் ஃபார் த அவர் அண்ட் நாட் ஃபார் இட்டர்னிட்டி, அண்ட் ட்ரேட்ஸ் இட்ஸ் கெயின்ஸ் டு மீட் the moment's call. The slow process of a material mind which serves the body it should rule and use. The line தான் ரொம்ப முக்கியமான, இந்த இதுக்கு மிகவும் சம்பந்தப்பட்ட ஒரு வரிகள். The slow process of a material mind which serves the body it should rule and use and needs to lean upon an erring sense was born in that luminous obscurity. மனம் வந்து எப்படி வந்து உடலுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றது என்று, மனம் வந்து உடலை ஆளுவதற்கு பதிலாக உடல் மனத்தை ஆளுகின்றது என்று பகவான் கூறுகின்றார். ரொம்ப அற்புதமான வரிகள். இதனுடைய அடுத்த பார்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் போகலாம், அப்போ தான் முழுமையாக நம்மளுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும். எந்த காரணத்தினால பகவான் வந்து இந்த மனதினுடைய பல்வேறு பகுதிகளை இங்கு கையாளுகிறார் என்று. சார் நான் படிக்கட்டுமா சார்? ஆ, படிங்க. வாட் இஸ் தி கார்போரியல் தட் இஸ் லிங்க்ட் வித் பாடி மென்டாலிட்டி? இட் இஸ் நியர்லி அவர் சர்ஃபேஸ் மைண்ட். த சர்ஃபேஸ் மைண்ட் விச் இஸ் இன் த ஃப்ரண்ட் ஆஃப் and which is in the front undergoes all physical experience. In our physical being, behind our surface mind, there exists subconscious or subliminal past. This past knows itself as more than the body. It is capable of less materialized or subtle action. This past is responsible for our larger, deeper and more forceful dynamic action of our surface mind. When we become conscious of this subliminal part of its influence, when we become conscious of this subliminal part or its influence on us, it marks our first realization of your soul. Or sorry, endenum cut aayitu sir, 1 minute sir. Paravala, our inner being purusha. Okay, yeah, inner being purusha. Okay sir, thank you sir. In the this corporeal mentality, corporeal na udaludan sambandhapattathu, that which is related to the body in artham. This corporeal mentality is merely our surface of mind, merely the front which it presents to physical experience. Behind, even in our terrestrial being, there is this other subconscious or subliminal to us which knows itself as more than the body and is capable of a less materialized action. The less materialized action na namakku thonrakudiya and ullunarvu illame less materialized action. Less materialized action inna anna artham na subtle and the nun unarvu thalangal illame vandu edha endha manadinoda sambandhapattirukku na indha subconscious or subliminal idoda sambandhapattirukku. மேற்புறத்தில் தான் அந்த கார்போரியல் மென்டாலிட்டி இருக்கு, இந்த சர்ஃபேஸ் மைண்ட். இது வந்து மேற்புறத்தில் இருக்கு. இந்த சர்ஃபேஸ் மைண்ட் தான் வந்து எல்லா விதமான
மேற்புறத்தில் நிகழும் அனுபவங்களையும் அதுதான் எதிர்கொள்கின்றது. இந்த மேற்புறத்தில் இருக்கும் மனதிற்கு பின்னாடி தான் வந்து இந்த சப்கான்ஷியஸ்னா அடி உணர்வு தளம் இல்லை அடி மனம் சொல்லுவாங்க. சப்லிம்னல்னா ஆழ் மனம் சொல்லுவாங்க, சப்லிம்னல் பார்ட். இது இரண்டுமே பகவான் இங்கே ஒரே நேரத்தில் கையாளுகின்றார். ஆனால் வேற ஒரு இடத்துல வந்து இதுக்கு ரெண்டுக்குமே வித்தியாசமாக இதுக்கு சப்கான்ஷியஸ் வேற சப்லிம்னல் வேறு என்று அவர் அந்த இடத்துல வேறு விதமாக அவர் பகவான் கூறுகின்றார். இந்த இடத்துல என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஃபிசிக்கல் மைண்டுக்கு சிறிது ஆழமான பகுதி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அது இன்னொரு இதுதான் சப்கான்ஷியஸ் ஆர் சப்லிம்னல் பார்ட் அப்படிங்கிறாரு. இந்த பகுதி வந்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களையும் அது அறிந்திருக்கும் என்று பகவான் கூறுகின்றார். இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் லெஸ் மெட்டீரியலைஸ்ட் அண்ட் சட்டில் ஆக்ஷன். லெஸ் மெட்டீரியலைஸ்ட் என்றால் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அது அதை தாண்டி இந்த சட்டில் ஃபிசிக்கலில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை எது அறிந்திருக்கும், இந்த நுண் உணர்வு தளங்கள் இல்லை இந்த சட்டில் ஃபிசிக்கல் பிளேன்ஸ், இதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எது அறிந்திருக்கும் என்றால் இந்த சப்கான்ஷியஸ் ஆர் சப்லிமினல் மைண்ட். இதுதான் வந்து பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், இதுதான் வந்து நம்முடைய மேற்புற மனதின் ஒரு வீரியமிக்க செயல்பாட்டிற்கு எது காரணமாக அமைகின்றது என்றால் இந்த சப்கான்ஷியஸ் ஆர் சப்லிமினல் மைண்ட் என்று பகவான் கூறுகின்றார். இது அதனால்தான் இதை டைனமிக் மைண்ட் என்று பகவான் கூறுகின்றார். என்ன காரணம் என்றால், நம்மளுடைய மேற்புற மனது எப்பொழுதுமே ஒரு தமசிக் ஸ்டேட்ல இருக்கும். ஆனால் அதை மீறி அதனுடைய வீரியமான செயல்பாட்டிற்கு எது காரணமாக அமைகின்றது என்றால் இந்த சப்லிமினல் ஆர் சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த சப்கான்ஷியஸ் ஆர் சப்லிமினல் பார்ட், இந்த பகுதியை நம்ம வந்து இந்த உணர்வு நிலை, நம்முடைய உணர்வு நிலை வந்து இந்த பகுதியின் மூலமாக அடையக்கூடிய உணர்வு நிலையின் மூலம் நாம் என்ன அடைகின்றோம் என்றால், அப்பொழுதுதான் நம்மளுக்கு வந்து இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவின் அந்த ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவம் கிட்டுகிறது. உள்ளிருக்கக்கூடிய நம்மளுடைய ஜீவனின் அதன் அனுபவம் எப்பொழுது கிட்டுகின்றதால் எதன் மூலம் கிட்டுகின்றது என்றால் இந்த சப்லிமினல் பார்ட், இந்த சப்கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் த மைண்ட். இதன் மூலம் ஏன்னா இதெல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது. சர்ஃபேஸ் மைண்ட் மேலே இருக்கு, சர்ஃபேஸ் மைண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இதெல்லாம் சப்கான்ஷியஸ் சப்லிமினல் பார்ட். ஸோ இந்த பகுதியில் நம்மளோட உணர்வு நிலையில் நம்ம வந்து பிரவேசிக்கும் பொழுது நம்மளுடைய ஆன்மாவின் தொடுதல் ஏற்படுகின்றது என்று பகவான் கூறுகின்றார். இன்னர் பீயிங் புருஷா இதெல்லாம் வந்து ஏற்படுகின்றது என்று பகவான் கூறுகின்றார். ஆனால் பகவான் அடுத்து என்ன சொல்வார்னா, அது உண்மையிலேயே ஆன்மாவின் இது வந்து இதை தாண்டி செல்ல வேண்டும் என்று சொல்கின்றார். ஆனால் அதுக்கு வந்து ஒரு கிளிம்ஸ், ஒரு மேற்புறமான ஒரு தொடுதல் ஏற்படுகின்றது என்று பகவான் கூறுகின்றார். இந்த மனதினுடைய இந்த பகுதிகளின் மூலமாக நாம் ஆன்மாவினுடைய தொடுதலை அடைய முடியும் என்று பகவான் கூறுகின்றார். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். இந்த கார்போரியல் மைண்ட்ங்கிறது நம்மளுடைய பிசிக்கல் மைண்ட், தட் இஸ் வைட்டல் மைண்ட் ஆஸ் வைட்டல் ஆஸ் அது இல்ல. கார்போரியல் மைண்ட்னா நம்மளுக்கு பசிக்குதுன்னா எந்த ஒரு மனசு சொல்லுது இல்லையா, பசிக்குது டயர்டா இருக்குன்னு. உணர்வு இல்ல, நம்மளுடைய உடல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமா அதோட ரிலேட்டட். இதெல்லாமே பிசிக்கல் மைண்ட் மேற்புறமா இருக்கும், அப்படியே ஜஸ்ட் மேற்புறத்துல செயல்படும் அவ்வளவுதான். அது எதெல்லாம் உடலோட சொல்லுங்க மேடம். சார் நான் கொஞ்சம் ஆட் பண்ணலாமா ரங்கராஜ்? ப்ளீஸ் சார்.
பகவான் வந்து சார் சிந்தசிஸ் ஆஃப் யோகால ரொம்ப தெளிவா அந்த கரணா அப்படிங்கிற சப்ஜெக்ட் கீழே இது அவ்வளவுமே ரொம்ப அழகா விளக்குறாரு சார். அந்த கரணா உள்ளே இருக்கும் அப்படின்னு கரணங்கள்னு சொல்லிட்டு இத வந்து அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, பழங்காலத்துல சொல்றது வந்து நாலு இது, அந்த நாலையும் தான் அவர் ஒத்துண்டு அதுக்கு மேல வந்து அவர் ஏன் அந்த கரணாங்கிறது சொல்றார். இத ஒரு சுலபமான ஒரு உதாரணத்தினால சொல்லலாம் சார். அதாவது பழங்காலத்துல வந்து சித்தம், மனம், அறிவு, அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட நாலா பிரிச்சாங்க சார். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கும்போது, தூரத்தில் ஒருவன் வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சென்ஸ் மைண்டு, நம்ம சென்ஸுக்கு அது தெரியுது, கண்ணு பார்த்துட்டு நம்ம பிரெயினுக்கு போய் சொல்றதுனால. ஸோ அதை வந்து அவங்க வந்து சென்ஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை சித்தம் அப்படின்னு சொல்றாங்க. தூரத்தில் ஒருவன் வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவத வந்து அவன் வந்து ராமனாகவும் இருக்கலாம் கிருஷ்ணனாகவும் இருக்கலாம், ஆனா அவன் ராமனா இல்ல கிருஷ்ணனா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது வந்து மனம் அப்படின்னு சொல்லிட்டு, மனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை சொல்றாங்க. மூன்றாவத வந்து இந்த காரணங்கள் இருந்ததுன்னா அவன் ராமன், அவன் கையில வில்லு வச்சிருப்பான், அந்த மாதிரி மர உரி தரித்தி இருப்பான், இந்த மாதிரி போவான், இல்ல இந்தந்த காரணங்கள்னால அவன் கிருஷ்ணன், கையில ஃப்ளூட் வச்சுட்டு இருப்பான், அவனோட இடையன், அவனை சுத்தி பசு இருக்கும், பசுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றது அது வந்து அறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் நாலாவதாக இந்தந்த காரணத்தினால் அவன் ராமன் தான், அவன் கிருஷ்ணன் இல்லை என்று நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கறத வந்து அகங்காரம் அல்லது தன்முனைப்பு அப்படிங்கிற இதுல சொல்றாங்க. பகவான் வந்து இந்த அந்த கரணாங்கிறதுக்கு கீழே இது நாலுமே உள்ள இருக்கிற நம்மளுடைய மைண்டோட ஒரு வேரியஸ் பிரிவுகள்னு சொல்லிட்டு, கார்போரியல்னு அவர் எப்போதுமே கிரீக் அண்ட் லாட்டின்ல கார்பஸ் அப்படின்னு சொன்னான்னா உடல் அப்படின்னு சொல்றது, அதனால அவர் வந்து கார்போரியல்ங்கிறதான் அவரோட எல்லா இதுலயும் அவர் வந்து மேட்டர்ங்கிறது மெட்டீரியல்ங்கிறது ஆகிற மாதிரி கார்பஸ் அப்படிங்கிறது கார்போரியல் அப்படின்னு அவர் சொல்லுவார் சார். இதை அந்த அந்த கரணாங்கிறதுல இன்னும் மேல மேல விளக்கின்றே போறார் சார். ஸோ சித்தம் அப்படின்னா சென்ஸ் மைண்டு, மனம் அப்படிங்கிறது வந்து பிரிக்கிற மைண்டு, இன்டெலிஜென்ஸ் அறிவு அப்படிங்கிறது வந்து இந்தந்த காரணங்களால இது இதுன்னு சொல்றது, அகங்காரம் அப்படின்னு சொல்றது வந்து சிவகுமார் ஆகிய நான், ரங்கராஜன் ஆகிய நான் இவ்வாறு அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை வந்து இன்னும் ரொம்ப அதிகமா ரொம்ப அற்புதமா பகவான் விவரிக்கிறார் சார். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ பிகாஸ் மேடம் வந்து கார்போரியல் மைண்டு, பிசிக்கல் மைண்டு, வைட்டல் மைண்டு அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது இன்னும் அழகா அவர் விவரிக்கிறார். தேங்க்யூ சார். இந்த நான்கு அமைப்புகள் இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ்ல அவர் பகவான் என்ன சொல்கின்றார், என்ன என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார், இங்கிலீஷ் டெர்மினாலஜி அது வந்து ரொம்ப விவரமா சொல்றார் சார். இல்ல ஒரே ஒரு ஒரு டைம்ல சொல்லல அவர், நான் ஒரே வெவ்வேறு வெவ்வேறு இதை சொல்றேன். ஓ டிஸ்கிரிப்டிவா இருக்கு, டிஸ்கிரிப்டிவா இருக்கு. ஆமா சார். ஓகே ஓகே. இல்ல அது ரொம்ப இன்னும் சொல்ல போனா நான் இன்னொரு உதாரணத்துல கூட சொல்லலாம் சார். அதாவது நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம இருக்கிறது வந்து இந்த பூலோகம் சொல்லிட்டு அதுக்கு கீழே அதல இதல சதல தராதல மகாதல தராதல பாதாள அப்படின்னு ஏழாவதுன்னு சொல்லும் போது, அந்த பாதாள லோகம் அப்படிங்கறத வந்துதான் பகவான் வந்து சப்ளிமினல் அப்படிங்க, கீழே இருக்கிறதெல்லாம் அடுத்தடுத்து அப்படி எடுத்துட்டே போறாரு சப்கான்சியஸ் அதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மேல வந்து ஓவர் மைண்டு, இல்லியூமிங் மைண்டு அதெல்லாம் எடுத்துட்டே போயிட்டு சூப்பர் கான்சியன்ட்ங்கிறதான் அதிமனம் சொல்லிட்டு, தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் சூப்பர் கான்சியன்ட் அண்ட் சப்ளிமினல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளக்கம்லாம் அது ரொம்ப எத்தின்ண்டே போக ரொம்ப. நீங்களே ஒரு நாங்க இடத்துல பழைய லெக்சர்ஸ்ல நீங்க கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வேல்யூபிள் இன்புட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அப்பாக்கு தான் பாராகிராஃப் 15 போலாமா? போலாம் சார். வி கேன் கோ சார். எஸ் சார். பாராகிராஃப் 15. பட் திஸ் லைஃப் மென்டாலிட்டி ஆல்சோ
though it may get free from the error of body, does not make us free from the whole error of mind. It is still subject to the original act of ignorance, by which the individualized soul regards everything from its own standpoint and can see the truth of things only as they present themselves to it from outside, or else as they rise up to its view from its separate temporal and spatial consciousness, forms and results of past and present experience. It is not conscious of its other selves except by the outward indications they give of their existence, indications of communicated thought, speech, action, result of actions, or subtler indications not felt directly by the physical being of vital impact and relation. Equally, is it ignorant of itself? For it knows of itself only through a movement in time and a succession of lives in which it has used its variously embodied energies. As our physical instrumental mind has the illusion of the body, so the subconscious dynamic mind has the illusion of life. In that, it is absorbed and concentrated. By that, it is limited. With that, it identifies its being. Here, we do not yet get back to the meeting place of mind and supermind, and the point at which they originally separated. Thank you, sir. Thank you. Thank you, sir. எப்படி நம்மளுடைய மனம் வந்து ஃபிசிக்கல் மைண்ட் கார்போரியல் மைண்ட் வந்து இந்த உடலுடன் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அதனால் ஏற்படும் அறியாமையில் வாழ்கின்றது. மனம் என்ன நினைக்கின்றது என்றால் உடலுடன் தன்னை இணைத்துக் கொள்கின்றது. ஸோ அதுக்கு பிரித்து பார்க்க முடியவதில்லை. நான் வேறு, என்னுடைய உடல் வேறு அப்படிங்கிற ஒரு அந்த டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. அதனால் ஏற்படக்கூடிய அறியாமையில் இருக்கின்றது. இந்த அறியாமை எதனால் ஏற்பட்டது என்றால் இந்த மனமும் உடலும் ஒன்றோடொன்று பிரிக்க முடியாத நிலை. இக்னோரன்ஸ் காஸ்டு பை ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த மைண்ட் வித் பாடி, இதனால் ஏற்பட்டது. அடுத்தது அந்த ஃபிசிக்கல் மைண்ட் பார்த்தோம், கார்போரியல் மைண்டு பார்த்தோம். அடுத்து வந்து இன்னொரு அம்சம் பார்த்தது என்னவென்றால் இந்த சப்கான்ஷியஸ், இந்த டைனமிக் பார்ட் ஆஃப் மைண்ட், அதை பார்த்தோம். அது வந்து வாழ்வுடன் சம்பந்தப்பட்ட மனம் என்று பார்த்தோம். வெறும் உடலுடன் இல்லை, அது வாழ்வுடன் சம்பந்தப்பட்ட மனம். அது வெவ்வேறு உடல்கள் இருந்தாலும் கூட அது வந்து அந்தந்த உடல்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வாழ்வின் தன்னை இணைத்துக் கொள்கின்றது என்கின்றது பார்த்தோம். பகவானுக்கு என்ன கூறுகின்றார் என்றால், அத்தகைய அந்த மனமும் கூட ஒரு விதமான அறியாமையில் தான் இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். எந்த அறியாமை என்றால் அது அந்த குறிப்பிட்ட வாழ்வு அதனுடன் மட்டும்தான் தன்னை இணைத்துக் கொள்கின்றதே ஒழிய அந்த ஒட்டுமொத்த அந்த முழுமையுடன் தன்னை இணைத்துக் கொள்வதில்லை. இந்த அதிமனத்துடன் ஆன தொடர்பை அது ஏற்படுத்திக் கொள்வதில்லை. ஸோ இதுவும் ஒரு அறியாமையில் இருக்கின்றது. கார்போரியல் மைண்ட், ஃபிசிக்கல் மைண்ட், அதுவும் ஒரு அறியாமையில் இருக்கின்றது, இதுவும் ஒரு அறியாமையில் இருக்கின்றது என்றுதான் பகவான் இதனுடைய எசன்ஸ் அதுதான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த கார்போரியல் மைண்ட்,
மனதினுடைய மனம் எவ்வாறு உடலுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது விஷயத்தை நம்ம பார்த்தோம். இதை பற்றி மதர் ரொம்ப அழகாக என்ன கூறுகின்றார்கள் என்றால், உடலில் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து வியாதி எதனால் நீட்டிக்கப்படுகின்றது, ஏன் வந்து நோய் வந்து ஒருத்தருக்கு வந்து நீண்ட நாள் அது தொடர்கின்றது என்றால், மனதனுடைய அந்த ஈடுபாட்டினால் குறுக்கீடுனால்தான் இந்த ஒரு மனிதனுடைய வியாதி தொடர்கின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். இப்போ வந்து விலங்குகளுக்கு வந்து வியாதி வருகின்றது, அடிபடுகின்றது, இன்ஜுரிஸ் ஏற்படுகின்றது, ஆனால் அவை சீக்கிரம் அது குணமாகி விடுகின்றன. குழந்தைகளுக்கு அதே போல் ஒரு வியாதி வருகின்றது, சிறு சிறு காயங்கள் ஏற்படுகின்றன, விரைவாக அவைகள் குணமடைந்து விடுகின்றன. என்ன காரணம் என்னென்றால், குழந்தைகளாகட்டும் விலங்குகளாகட்டும் அங்கு இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் த மைண்ட் வித் த பாடி கிடையாது, மனதினுடைய குறுக்கீடு கிடையாது. ஆனால் நம்ம அடல்ட்ஸ் அந்த நிலைக்கு வந்தப்புறம் கம்ப்ளீட்டாக நம்மளுடைய மைண்டு வந்து இன்டர்ஃபியர் பண்ணுது, நிறைய கற்பனை செய்து கொள்கின்றது, வியாதிகளை கற்பனை செய்து கொள்கின்றது, நிறைய கற்பனை பண்ணிக்கிறதுனால இந்த பாடியோடைய நேச்சுரல் ஹீலிங் கெப்பாசிட்டி, இயற்கையாகவே உடலுக்கு தன்னை குணப்படுத்தி கொள்ளும் ஆற்றல் உண்டு என்று அன்னை கூறுகின்றார்கள். நம்மளுடைய மனதினுடைய செயல்பாட்டின் குறுக்கீடுனால் அந்த உடலினுடைய ஆற்றலை நாம் அதனுடைய செயல்பாட்டிற்கு குறுக்கீடாக நம்மளுடைய மனதினுடைய செயல்பாடு அமைகின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். ஸோ இந்த எப்படி அது வந்து நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ்ஃபுல் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்து மனதை உடலுடன் வந்து டிட்டாச்சாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாமே விரைவாக குணமடையும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த ஒரு கருத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னென்ன பகவான் சொல்லக்கூடிய இந்த கருத்தும் அன்னை அங்கே கூறிய கருத்தும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிய கருத்து, அதுதான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். எக்ஸ்பிளனேஷன் உள்ள போலமா படிக்கட்டுமா சார்? ஆ, படிங்க. The life mentality may get free from the error of body, but it is still not free from the error of the mind. It is still subject to original act of ignorance, the individualized soul regarding everything from its own standpoint of view sees only the apparent truth as they are presented to it, or the truths come into its view from its own temporal, that is relating to particular time, and spatial, relating to particular space consciousness. It is not conscious of its other selves unless they are given by outward indications or through outward communications of their existence, like thought, speech, actions, vital impact. Thank you, sir. Thank you. But this life mentality also, though it may get free from the error of the body, does not make us free from the whole error of mind. It is still subject to the original act of ignorance by which the individualized soul regards everything from its own standpoint. இத லைஃப் மெட்டாலிட்டி வாழ்வுடன் சம்பந்தப்பட்ட இந்த மனம், இதுவும் வந்து இந்த உடலுடன் சம்பந்தப்பட்ட அந்த பிழையினிலிருந்து எதுவும் தப்புவதில்லை என்று பகவான் கூறுகின்றார். அது இன்னும் அதை பாதிக்கின்றது என்று கூறுகின்றார். த லைஃப் மென்டாலிட்டி மே கெட் ஃப்ரீ ஃப்ரம் எரர் ஆஃப் த பாடி, பாடியினுடைய அந்த பிழையிலிருந்து அது பாதிப்பு ஏற்படாமல் இருந்தாலும் கூட த எரர் ஆஃப் த மைண்ட், மனதினுடைய அந்த குறையிலிருந்து அது விடுபடுவதில்லை என்று பகவான் கூறுகின்றார். ஸ்டில் அந்த அறியாமை, இந்த இக்னோரன்ஸ் வந்து
இந்த வாழ்வுடன் இணைந்த மனதினுடைய செயல்பாட்டிலும் தொடர்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். ஏனென்றால் இந்த இண்டிவிஜுவலைஸ்டு சோல், தனிப்பட்ட ஆன்மாக்கள், அது அங்கேதான் வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அமைந்துள்ளது என்று பார்த்தோம். அந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல அது என்ன செய்கின்றது என்றால், மற்ற அமைப்புகளை அது வந்து கவனத்தில் கொள்வதில்லை, அது விலக்கி விடுகின்றது. தன்னுடைய பார்வை, ஒன் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, அது எந்த அது அதனுடைய ஒரு தீர்மானிக்கப்பட்ட அந்த பார்வையை அதிலிருந்தான் அது அதிலிருந்து அது வந்து மாறுவது இல்லை, அதே தான் கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்குது. அதே போல் அந்த மேற்புறமாக அதற்கு அளிக்கப்பட்ட உண்மைகளை தான் அது நம்புகின்றது ஒழிய, அதுவும் அது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உட்பட்ட உண்மைகள் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடத்தை பொறுத்த வரைக்கும் உண்மைகளை தான் அது ஏற்றுக்கொள்கின்றது ஒழிய, ஒரு உண்மையினுடைய முழுமையான வடிவத்தை அது அறிவது இல்லை. அதே போன்று இதுக்கு வந்து இந்த வாழ்வு சம்பந்தப்பட்ட மனத்திற்கு கூட இந்த ஹோலிஸ்டிக் பர்செப்ஷன் கிடையாது, ஒரு முழுமையான ஒரு பார்வை கிடையாது. அதுவும் வந்து இந்த எக்ஸ்டர்னல் மீன்ஸ், எண்ணம், பேச்சு, ஆக்ஷன்ஸ், இந்த வைட்டல் இம்பேக்ட், இது மூலமாகத்தான் மற்ற அமைப்புகளுடன் நான் தொடர்பு ஏற்படுத்தி கொள்கின்றது. எக்ஸ்டர்னல் மீன்ஸ், இது மூலமாகத்தான் இந்த தொடர்பு ஏற்படுத்தி கொள்கின்றதே ஒழிய, ஒரு ஒட்டுமொத்த உணர்வு நிலை, ஒரு காம்ப்ரிஹெண்டிவ் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ், அனைத்தையும் உள்ளடக்கிய உணர்வு நிலையில் அது மற்ற அமைப்புகளை உணர்வது இல்லை, மற்றவற்றையும் புற செய்கைகளின் மூலமாகத்தான் அது புரிந்து கொள்கின்றது, உணர்ந்து கொள்கின்றது. இங்கே என்ன பகவான் இங்கே கூற விரும்புகின்றால் என்றால், இந்த யூனிட்டி, இந்த டிவிஷன் வந்து எல்லா லெவலையும் தொடர்கின்றது. முதல்ல பார்த்த அந்த கார்போரியல் மைண்ட், உடல் ஃபிசிக்கல் மைண்டில் கம்ப்ளீட்லி டிவைடட், ஏன்னா பாடி டிஃப்ரெண்ட் பாடிஸ் பிளவு, ஒவ்வொரு பாடியும் தனித்தனியாக இருக்கின்றதுனால இட் இஸ் அசோசியேட்டட் வித் த பாடி, இட் இஸ் டிவைடட். அதே போல் இந்த இடத்துலையும் அந்த டிவிஷன் தொடர்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். இங்கேயும் அந்த யூனிட்டி கிடையாது, அந்த யூனிட், அந்த ஹோலிஸ்டிக், அந்த யூனிட்டி பர்செப்ஷன் ஆஃப் யூனிட்டி வந்து இங்கேயும் இந்த லைஃப் மைண்ட் இந்த அளவிலும் அது காணப்படுவதில்லை, இதுவும் பிழைக்குட்பட்டதாகவே இதனுடைய செயல்பாடு அமைந்துள்ளது என்று பகவான் கூறுகின்றார். சார் ரங்கராஜன். ஆ சொல்லுங்க சார். சார், நீங்க ஒரு ரெண்டு விஷயம் ரொம்ப அழகா சொன்னீங்க, அரவிந்தர் சொன்னது அப்புறம் அன்னை சொன்னதுன்னு சொல்லிட்டு. அரவிந்தர் வந்து தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ்ல ஒரு அற்புதமான விஷயம் இதே இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஆப்பிரிக்கா காட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஆதிவாசிக்கு பயங்கரமா ஜுரம் வந்திருக்கு அப்படின்னா, அவன் நேர கிடுகிடுன்னு போவான், அந்த மேலேந்து கொற்ற அருவி கீழே போய் நின்று ஒரு மணி நேரம் அதுல நிப்பான், அதுல வந்து நின்று கம்ப்ளீட்டா அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தவொடனே அவனுக்கு ஜுரமே போயிடும். இதே இது ஒரு நாகரீக மனிதன் பண்ணான்னா அது வந்து செத்து போயிடுவான் அவன். அப்போ அந்த அருவியிலேருந்து வர்ற கொற்ற நீர் வந்து ஆதிவாசியை குணப்படுத்துறது, நாகரீக மனிதனை வந்து சாகடிக்கிறதுன்னு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஆதிவாசி பிலீவ்ஸ் தட் எனக்கு ஜுரம் வந்திருக்கு, நான் அந்த ஜுரம் வந்ததுன்னா இந்த அருவி கீழே நான் குளிச்சுன்னா எனக்கு சரியா போடும்னு பிலீவ் பண்றான். இந்த மாதிரி நாகரீகத்துல இருக்கிறவனுக்கு அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்ஸ் அண்ட் அஃபோர்ஸ்ல நீங்க சொன்ன கருத்தை ஒட்டி, இந்த குழந்தைங்களுக்கும் விலங்குகளுக்கும் வியாதி வந்தாலோ அடிபட்டாலே அது சீக்கிரம் சரியா போறது, மைண்ட் டசன்ட் இன்டர்ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு மதர் சொன்னான்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ்ல இது அரவிந்தரோட ஒரு அற்புதமான ஒரு சிமிலர் இது. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. நான் ஒரு டவுட் வரும் சார். சொல்லுங்க சார். இந்த லாஸ்ட் லைன்ல தி இன்டிவிஜுவலைஸ் சோல் இஸ் நாட் கான்ஷியஸ் ஆஃப் இட் அதர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு unless they are given by outward indication. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? ஒரு நிமிஷம் சார். Yes, one question. It is not conscious of its other selves except by the outward indications they give of their existence, indications of communicated thought, speech, action. இதுதான் கேக்குறீங்களா சார்? ஆமா சார்.
a result of actions or subtler indications not felt directly by the physical being of not felt physical being or indications of vital impact and relations அப்படிங்கறாங்க இதுல மனது வந்து பேசிக்கலா வந்து ஃபர்ஸ்ட்ல அந்த ஃபிசிக்கல் மைண்ட் அப்படின்னா தன்னுடைய உடலோட சம்பந்தப்பட்டிருக்கு அதனால என் உடல்னு பார்க்குது இன்னொருத்தர் உடலை இன்னொரு உடல்னு பார்க்குது அந்த மற்றொரு உடலில் என்ன நடக்குதுங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியாது அவங்க அன்லஸ் அவங்க சொன்னால் வழி அவங்க புரிஞ்சிக்க முடியாது ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு இது வந்து ஃபிசிக்கல் மைண்டில் கார்போரியல் மைண்டில் இருக்குது இதுக்கு அடுத்து இந்த லைஃப் மைண்டில் கூட இந்த டிவிஷன் ஒரு அமைப்புக்கும் இன்னொரு அமைப்புக்கும் இடையிலான இந்த டிவிஷன் இந்த பிரிவினை தொடர்கின்றது என்று கூறுகின்றார் பகவான் இங்கே என்ன பகவான் கூறுகின்றார் என்றால் என்ன உண்மையிலேயே ஒரு யூனிடேரியன் கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் ஆஃப் யூனிட்டி இருந்ததுன்னா என்ன என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு என்னுடைய உணர்வுகள் தான் மற்றவங்கள உணர்வுகளாக இருக்க முடியும் மற்றவங்க உணர்வுகள் என்னுடைய உணர்வுகளாக இருக்க முடியும் நான் வேறு அடுத்த இன்னொருத்தங்க வேறுங்கிற இந்த டிஃப்ரென்ஸே அங்கே இருக்காது எல்லாமே ஒன்றா இருக்கும் ஆனால் இந்த வாழ்வு சம்பந்தப்பட்ட மனதினுடைய செயல்பாடுகளை கூட அது எப்படி மற்ற அமைப்புகளை புரிந்து கொள்கின்றது தொடர்பு கொள்கின்றது என்றால் எல்லாமே வந்து அவுட்வர்ட் இண்டிகேஷன்ஸ் மூலமாக தான் இன்வர்டாக வந்து கனெக்டடாக இல்லை அது அவுட்வேர்டாக தான் கனெக்டடாக இருக்கு ஒழிய இன்வர்டாக கனெக்டடாக இல்லை அதனால என்ன அதனால வந்து எதை நம்பி அது செயல்படுகின்றது வெளிப்புற சாதனங்களான எண்ணங்கள் கம்யூனிகேட்டட் தாட் வெளிப்படுத்தப்பட்ட எண்ணங்கள் கம்யூனிகேட்டட் ஸ்பீச் வெளிப்படுத்தப்பட்ட பேச்சு கம்யூனிகேட்டட் ஆக்ஷன் வெளிப்படுத்தப்பட்ட செயல்பாடு ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அதே போல சட்லர் இண்டிகேஷன்ஸ் சில நுண்ணியமான ஒரு சங்கேத குறிகள் இது எல்லாமே வந்து வெளிப்புறமான ஒரு நிகழ்வுகளின் மூலமாகத்தான் மற்ற அமைப்புகளை அது புரிந்து கொள்கின்றதை ஒழிய அது வந்து தன்னுடைய உணர்வு நிலையின் நீட்சியின் மூலமாக அது புரிந்து கொள்வது இல்லை அப்படிங்கிறார்கள் இதுதான் சார் அவர் ராமலிங்க வள்ளல வந்து வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் வந்து சார் அந்த நம்ம காஸ்மிக் கான்சியஸ்னஸ் வந்து அந்த நிலையை எட்டவங்க அவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் அவங்களுடைய உணர்வு நிலை வந்து தனிப்பட்ட அந்த தன்னை பொறுத்த மாத்திரம் அமைஞ்சிருக்காது பிரபஞ்சம் தழுவிய அந்த உணர்வு நிலை இருக்கும் அவங்களுக்கு அதனாலதான் வந்து பகவானுக்கு அந்த உணர்வு நிலையில இருந்தவர் தான் அதனாலதான் வந்து சஃபரிங்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் கிரியேட்டிங் கேப்பிங் வூண்ட்ஸ் இன் மை ஹார்ட் அப்படின்னு எழுதுறாரு மற்றவர்களுடைய சஃபரிங் வந்து இட் இஸ் காசிங் கேப்பிங் வூண்ட்ஸ் இன் மை ஹார்ட் அப்படிங்கிறாரு அதனாலதான் அதே போல இன்னொன்னு சொல்றாரு நிரோத்பரன் சொல்றாரு நீங்க தனியா ரூம்ல இருக்கிறீங்க உலகத்தினுடைய எந்த இதையும் உங்களை பாதிக்கிறது இல்ல ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு நிரோத்பரன் கேக்குறாரு அதுக்கு வந்து அவர் பகவான் சொல்றாரு நான் யார் சொன்னா நான் தனியா இருக்கேன் அப்படின்ட்டு உலகத்துல உள்ள எல்லா துயரங்களும் என்ன வந்து சேருது அப்படிங்கிறாரு ஏன்னா நம்மதான் தனிப்பட்ட இருக்க முடியும் இப்ப ஞானிகள் மகான்கள் வந்து அவங்களோட உணர்வு நிலை எல்லாத்தோட லிங்க் ஆயிருக்கும் எது எல்லாம் பாதிக்கும் அவங்கள தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் போலாமா படிக்கட்டுங்களா சார் படிங்க மேடம் Equally, the life mentality is ignorant of itself. It knows itself only through a movement in time and a succession of lives. As our physical mind has the illusion of body, so the subconscious dynamic mind has the illusion of life. In that, it is concentrated and
by that it is limited and with that it is identified. Here also, the meeting place of mind and supermind has not been reached. So also, the point at which the mind separated from supermind. Thank you, sir. Thank you, madam. Thank you very much. As our physical instrumental mind has the illusion of the body, so the subconscious dynamic mind has the illusion of life. முக்கியமான ஒரு சென்டென்ஸ் இது. As our physical instrumental mind has the illusion of the body, so the subconscious dynamic mind has the illusion of life. In that it is absorbed and concentrated, by that it is limited, with that it identifies its being. Here we do not yet get back to the meeting place of mind and supermind and the point at which they originally separated. That is, in the illusion of separativity, in the பிரிவு பட்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு ஒரு மாய தோற்றம், இந்த இல்யூஷன், இது வந்து எல்லா லெவல்லையும் இருக்கு, ஃபிசிக்கல் மைண்ட் லெவல்லையும் இருக்குது. இந்த சப்கான்ஷியஸ் டைனமிக் மைண்ட், வாழ்வு சம்பந்தப்பட்ட மனதிலும் இது இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். ஏனென்றால் இதுவும் வந்து அந்த இக்னோரன்ஸில் தான் இருக்குது. அது தன்னை எவ்வாறு அறிந்து கொள்கின்றது என்றால், இந்த காலத்தில் நடைபெறும் இயக்கத்தின் மூலமாகவும் பல்வேறு வாழ்வின் தொடர்ச்சிகளின் மூலமாகவும் தான் தன்னை அது அறிந்து கொள்கின்றது. ஸோ இங்கே எல்லாமே செப்பரேஷன் நடக்குது. மூமெண்ட்டின் டைம்ங்கும்போது வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சக்சஷன் ஆஃப் லைஃப்ஸுங்கிறது வெவ்வேறு பிறவிகள் வெவ்வேறு வாழ்க்கையில். ஸோ இங்கேயும் வந்து அந்த டிவிஷன் இருக்கின்றது. ஒட்டுமொத்த அந்த ஒட்டுமொத்த ஒரு அறிதல் இங்கு இல்லை. எப்படி நம்மளுடைய இந்த ஃபிசிக்கல் மைண்டுக்கு வந்து இந்த இல்யூஷன் ஆஃப் பாடி இருக்கின்றதோ, இல்யூஷன் ஆஃப் பாடி என்றால் அந்த உடல் தான் நான் என்கின்ற ஒரு 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 பொய்யான ஒரு சிந்தனை, இதுதான் இல்யூஷன் ஆஃப் பாடி என்பது. ஃபிசிக்கல் மைண்டுக்கு எவ்வாறு அந்த இல்யூஷன் ஆஃப் பாடி இருக்கின்றதோ, அதே போன்று நம்மளுடைய இந்த சப்கான்ஷியஸ் டைனமிக் மைண்ட், இதுக்கு வந்து இல்யூஷன் ஆஃப் லைஃப் இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். வாழ்வு சம்பந்தப்பட்ட ஒரு பொய்மை, இந்த வாழ்வு தான் நான் என்கின்ற ஒரு பொய்மை, ஒரு பொய்யான ஒரு எண்ணம் இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். அதனால வந்து இட் இஸ் லிமிட்டட் பை தட், அதனால் அது வந்து ஒரு அது கட்டுப்படுத்தப்படுகின்றது. அதனுடன் தான் அது வந்து தன்னை அடையாளம் கண்டு கொள்கின்றது. இங்கே அதன் காரணமாக என்ன நடக்கின்றது என்றால், அது வந்து அந்த அதிமனம், அதிமனத்திலிருந்து தான் பிரிந்து விட்டோம், அதனுடன் இணைய வேண்டும், அதனுடன் ஒன்று சேர வேண்டும், அந்த ஒருமை நிலையை அது அடைவது இல்லை என்று பகவான் கூறுகின்றார். அதிமனத்தினோ அதிமனத்தோட மனம் எப்பொழுது இணைகின்றதோ அப்போதான் வந்து இந்த டிவிஷன் ஸ்டாப் ஆகும், இக்னோரன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும். அதை வந்து இந்த வாழ்வு நிலையில் இருக்கக்கூடிய மனம் கூட அது அடைவதில்லை என்று பகவான் கூறுகின்றார். ஸோ எல்லா லெவல்லையும் அந்த இக்னோரன்ஸ் தொடர்கின்றது. மனம், மனத்தினுடைய இக்னோரன்ஸ், இவருடைய ஒட்டுமொத்த இக்னோரன்ஸை வந்து ப்ரீவியஸ் பேராகிராஃப்ஸில் நம்ம பார்த்தோம். எகைன், மனதினுடைய பல்வேறு பகுதிகள்லையும் அந்த இக்னோரன்ஸ் வந்து தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது அப்படிங்கிற அதை விளக்குவதற்காக தான் பகவான் வந்து ஒவ்வொரு பகுதிகளாக இங்கே கையாளுகின்றார். முதல்ல வந்து ஃபிசிக்கல் மைண்ட் சொன்னார், அதை பற்றி சொன்னார், கார்போரியல் மைண்ட் ஆர் ஃபிசிக்கல் மைண்ட், அது குறித்து விளக்கினார். அடுத்தது வந்து இந்த டைனாமிக் மைண்ட் ஆர் லைஃப் மைண்ட், இதை குறித்து விளக்குகின்றார். அடுத்தது வந்து இதற்கு அடுத்து உயர்நிலை இருக்கக்கூடிய த ஹையர் மைண்ட், த பியோர் மைண்ட், அதை குறித்து அவர் அடுத்த பேராகிராஃபில் வந்து விளக்குகின்றார். அந்த நிலையிலும் வந்து அந்த அறியாமை தொடர்கிறது, அதுதான் பகவான் இங்கே குறிப்பிடுவது. பேராகிராஃப் 16 நம்ம உள்ளே போகலாம். நம்ம
paragraph 16. But there is still another clearer reflective mentality behind the dynamic and vital, which is capable of escaping from this absorption in life and views itself as assuming life and body in order to image out in active relations of energy that which it perceives in will and thought. It is the source of the pure thinker in us. It is that which knows mentality in itself and sees the world not in terms of life and body, but of mind. It is that. Here Bhagavan gives a footnote, the mental being. Manomaya Purusha. It is that which, when we get back to it, we sometimes mistake for the pure spirit, as we mistake the dynamic mind for the soul. This higher mind is able to perceive and deal with other souls as other forms of its pure self. It is capable of sensing them by pure mental impact and communication, and no longer only by vital and nervous impact and physical indication. It conceives too a mental figure of unity, and in its activity and its will, it can create and possess more directly, not only indirectly as in the ordinary physical life, and in other minds and lives as well as its own. But still, even this pure mentality does not escape from the original error of mind, for it is still its separate mental self which it makes the judge, witness, and center of the universe, and through it alone strives to arrive at its own higher self and reality. All others are others, grouped to it around itself. When it wills to be free, it has to draw back from life and mind in order to disappear into the real unity. For there is still the veil created by avidya between the mental and supramental action. An image of the truth gets through, not the truth itself. Thank you, sir. Thank you very much. Thank you, sir. இதில் பகவான் வந்து இந்த மென்டல் பீயிங் மனோமய புருஷா இதை பற்றி இங்கே பகவான் குறிப்பிடுகின்றார். இது வந்து ஹையர் மைண்டு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது கார்போரியல் மைண்ட் ஆர் ஃபிசிக்கல் மைண்ட். மைண்ட் உடலுடன் சம்பந்தப்பட்ட மனம் பார்த்தோம். அது ரொம்ப ரொம்ப கீழ்நிலைன்னா அடித்தள நிலையில் இருக்கக்கூடிய மனம். அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மனம் வந்து அந்த டைனமிக் மைண்ட், இல்லை அந்த பிராணமய புருஷா லைஃப் மைண்ட். இதை நம்ம பார்த்தோம். அந்த பிராணமய புருஷா அப்படிங்கிறது வெறும் உடலுடன் மாத்திரம் சம்பந்தப்படலை, அது உடலையும் தாண்டி வாழ்வுடன் சம்பந்தப்பட்டது. ஸோ சற்றே உயர்ந்த நிலை அது. ஸோ அந்த நிலையிலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இல்யூஷன் ஆஃப் செப்பரேட்னஸ், தனிப்பட்ட அமைப்பு என்கின்ற ஒரு தவறான ஒரு உணர்வு நிலை இருக்கின்றது. முதல் நிலையிலும் அந்த இல்யூஷன் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் வித் த பாடி, நான் தான் இந்த உடல் என்பது நான் என்கின்ற ஒரு இல்யூஷன் ஆஃப் பாடி இருக்கின்றது.
மூன்றாவது நிலையான இந்த ஹையர் மைண்ட், இதுதான் மென்டல் பீயிங் இல்லை இந்த மனோமய புருஷா என்று பகவான் கூறுகின்றார். இந்த மனோமய புருஷா, இந்த மென்டல் பீயிங், இதனுடைய செயல்பாட்டிற்கு வந்து அடித்தளமாக அமைவது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இரண்டு விஷயங்கள். ஒன்று சங்கல்பம், வில். இரண்டாவது எண்ணம். இதில் தான் இதுதான் இதனுடைய அடிப்படை அம்சங்கள். இதன் அடிப்படையில் தான் இது செயல்படுகிறது. இதன் மூலமாக இது வந்து ஒரு சக்தியை அது உருவாக்குகின்றது. அந்த சக்தியின் பாதிப்பினால் இது மற்ற அமைப்புகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த வில் அண்ட் தாட், அது மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த சக்தி, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த மற்ற அமைப்புகளுடனான அந்த பரிமாற்றங்கள், இவ்வாறு தான் அது செயல்படுகின்றது. ஏனென்றால் இந்த ஃபிசிக்கல் மைண்ட் வந்து வெறும் உடலுடன் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒரு உடல் இன்னொரு உடல் அதனுடன் தொடர்பு இருக்கும். அந்த அப்படி ஏற்படும் பொழுது தான் மனமும் தொடர்பை உண்டாக்கிக் கொள்கின்றது. அடுத்தது அந்த பிராணம், இந்த பிராணமய புருஷா, அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து இன்டைரக்ட் மீன்ஸில் தான் அது வந்து ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்றது. கம்யூனிகேட்டட் தாட்ஸ், கம்யூனிகேட்டட் ஃபீலிங், சென்சேஷன்ஸ், இது மூலமாக தான் ஏற்படுத்தி கொள்கின்றது. இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய இந்த மனோமய புருஷா, இந்த மென்டல் பீயிங், இது எவ்வாறு மற்ற அமைப்புகளுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்கின்றது என்றால், இந்த வில் அண்ட் தாட், சங்கல்பம் எண்ணம், இதன் மூலமாக இது வந்து ஒரு சக்தியை உருவாக்கி அதன் மூலமாக மற்ற அமைப்புகளுடன் ஒரு மற்ற அமைப்புகளில் இது பாதிப்பையோ தாக்கத்தையோ உண்டு பண்ணுகின்றது. இந்த மூன்று நிலைகளிலுமே என்ன நடக்கின்றது என்றால், அந்த சென்ஸ் ஆஃப் யூனிட்டி, ஒருமை என்கின்ற உணர்வு நிலை காணப்படவில்லை என்று பகவான் கூறுகின்றார். நம்ம இதனுடைய விளக்கத்துக்கு உள்ள போகலாம். நம்ம ப்ளீஸ் படிங்க. Paragraph 16, page 4. Behind this dynamic and vital mind, there is a pure mind. It is the clearer and reflective mentality. It is capable of escaping from the absorption into life. Whatever it perceives in will and thought, it images out in active relations of energy. It views itself as assuming life and body for this purpose. It is the source of the pure thinker in us. It sees the world in terms of the mind and not in terms of life and body. It is the mental being, the Manomaya Purusha. We sometimes mistake this Manomaya Purusha for the pure spirit, as we mistake the dynamic mind, subconscious, subliminal, for the soul. Thank you, sir. Thank you very much. Thank you. But there is still another clearer reflective mentality behind the dynamic and vital, which is capable of escaping from this absorption in life and views itself as assuming life and body in order to image out in active relations of energy that which it perceives in will and thought. It is the source of the pure thinker in us. It is that which knows mentality in itself and sees the world not in terms of life and body, but of mind. The philosophers, பெரிய தத்துவ ஞானிகள், இவங்க எல்லாமே இந்த மனிதனுடைய செயல்பாட்டில் தான் அவர்கள், இந்த செயல்பாட்டிற்கு உட்பட்டவர்கள் தான். இதை வந்து பகவான் வந்து பியோர் மைண்ட் என்று பகவான் கூறுகின்றார். வெளிப்புறத்தில் காணப்படுவது இந்த சர்ஃபேஸ் மைண்ட் அல்ல கார்போரியல் மைண்ட். அதற்கு அடுத்த நிலையில் காணப்படுவது இந்த டைனமிக் ஆர் வைட்டல் மைண்ட், வாழ்வு மனம், வாழ்வுடன் இணைந்த மனம். அதற்கு அடுத்தது தான் உயர்ந்த, அதுக்கு அடுத்த உயர் நிலையில் இருப்பதுதான் அந்த பியோர் மைண்ட். இது வந்து இதனுடைய செயல்பாடு வந்து எப்பொழுதுமே வந்து ரொம்ப தெளிவானதாக இருக்கும்.
உண்மையின் பிரதி உண்மையை வந்து அது பிரதிபலிப்பதாக உண்மையின் தோற்றுவாயாக இருக்காது, ஆனால் ரிஃப்ளெக்டிவ் மென்டாலிட்டி அதனுடைய பிரதிபலிப்பை அது உணர்ந்து கொள்ள முடியும். உண்மையின் தோற்றுவாய் வந்து எப்பொழுதுமே சூப்பர் மைண்டு தான், அதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். மனம் வந்து எக்காரணத்திலும் உண்மையின் தோற்றுவாயாக அமைய முடியவே முடியாது. ஸோ ரிஃப்ளெக்டிவ் மென்டாலிட்டி என்று பகவான் கூறுகின்றார். அதனால் வந்து வெறும் அந்த தூய்மை வரும் அந்த அந்த பியோர் திங்கிங் இருக்கிறதுனால இந்த வாழ்வினுடைய பாதிப்பிலிருந்து இது வந்து அதற்கு அப்பால் இருக்கும். It escapes from the absorption into life என்று பகவான் கூறுகின்றார். அதே போன்று இதுவும் மிகவும் சக்தி வாய்ந்த செயல்பாடு. எப்படி என்றால் இதனுடைய சங்கல்பம் மிகவும் உறுதியானது, எண்ணம் மிகவும் வலிமையானது. அது வந்து அதன் மூலமாக ஒரு சக்தி, அதன் மூலமாக வெளிப்படும் சக்தியின் மூலமாகத்தான் மற்ற அமைப்புகள் மற்ற அமைப்புகளில் இது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதற்காகத்தான் இது வந்து இந்த உடலையும் வாழ்வையும் அது உபயோகப்படுத்தி கொள்கின்றது. அதுதான் வந்து இந்த பியோர், இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் த பியோர் திங்கர் இன்னஸ் அப்படின்னு பகவான் கூறுகின்றார். அனைத்தையுமே அது வந்து மனதின் மூலமாகத்தான் அது பார்க்கின்றது. உடல் வாழ்வு அதன் மூலமாக பார்ப்பதில்லை, மனதின் மூலமாகத்தான் அது பார்க்கின்றது. அதுதான் வந்து இந்த மென்டல் பீயிங், இந்த மனோமய புருஷா. இந்த மனோமய புருஷாவை நாம் வந்து தவறாக எதுவாக நினைத்து கொள்கின்றோம் என்றால் அந்த உண்மையான ஆன்மன், பியோர் ஸ்பிரிட், அதுவாக நாம் தவறாக நினைத்து கொள்கின்றோம் என்று பகவான் கூறுகின்றார். இந்த பிராணமய புருஷாவை வந்து நம்ம வந்து நம்முடைய ஆன்மாவு நம்மளுடைய சோல் எலிமெண்ட் என்று தவறாக புரிந்து கொள்கின்றோம். அது வந்து அதை நோக்கி செல்வதற்கான ஒரு வழியை தவிர அது வந்து உண்மையான அந்த ஒரு ஆன்ம ஸ்வரூபம் அது கிடையாது. அவ்வாறு இங்கே பகவான் இங்கு கூறு என்ன கூறுகின்றார் என்றால், இந்த மனோமய புருஷா மென்டல் பீயிங், இதையும் நாம் பியோர் ஸ்பிரிட் என்று தவறாக புரிந்து கொள்கின்றோம் என்று பகவான் கூறுகின்றார். அடுத்து பார்ட் ஆஃப் சார் நான் படிக்கிறேன். ஆ ப்ளீஸ் படி. This higher mind, pure mind, deals with other souls as other forms of its pure self. It senses them and communicates with them purely by mental impacts. The contact is no more by means of vital and nervous impact and physical indication. It conceives a mental figure of unity. It can create and possess not only indirectly as in the ordinary physical life through body, but also more directly in its activity and its will. This it does as its own and in other minds and lives as well. Thank you, sir. Thank you. This higher mind is able to perceive and deal with other souls as other forms of its pure self. It is capable of sensing them by pure mental impact and communication and It is capable of sensing them by pure mental impact and communication, and no longer only by vital and nervous impact and physical indication. இதில் the higher mind வந்து எவ்வாறு மற்ற ஆன்மாக்களை அது பார்க்கின்றது என்றால், other forms of pure self அவ்வாறு தான் பார்க்கின்றது. ஒரு தூய்மையான அந்த எல்லாத்தையுமே வந்து அவ்வாறு தானே அது பார்க்கின்றது. அது எவ்வாறு வந்து அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்றது என்றால், பியோர்லி பை மென்டல் இம்பேக்ட்ஸ், இந்த மனதின் மூலமாகத்தான், அதன் மூலமாக ஏற்படும் தாக்கங்களின் மூலமாகத்தான் அது மற்ற அமைப்புகளுடனான இந்த தொடர்பை அது ஏற்படுத்தி கொள்கின்றது. ஃபிசிக்கலாக கிடையாது, வைட்டல் லெவல்லையும் கிடையாது. ஸோ முதல் இரண்டு மனங்கள் தான், ஒன்று ஃபிசிக்கல் த்ரூ பாடி அந்த கம்யூனிகேஷன், அடுத்தது வந்து த்ரூ வைட்டல் அது மூலமாக கம்யூனிகேஷன். இது வந்து பியூர்லி மென்டல் லெவலில் கம்யூனிகேஷன் நடக்கின்றது.
it's no more by means of vital and nervous impact and physical indication. இங்க மூன்றுமே கிடையாது, purely by mental communication தான் நடக்கின்றது. ஏனென்றால் மனம் மென்டல் வேர்ல்டு அப்படிங்கிறது தனியாக இருக்கு, வைட்டல் வேர்ல்டு அப்படிங்கிறது தனியாக இருக்கின்றது. அதனால் இந்த பிரபஞ்சம் தழுவி அந்த உலகில் வந்து ஒருத்தர் வந்து வார்த்தைகளை பேசாமையே ஒரு மனதிற்கும் இன்னொரு மனதிற்கும் இடையில் வந்து கம்யூனிகேஷன் நடக்கும். அதுதான் வந்து இப்போ டெலிபதி என்று சொல்கின்றோம். நிறைய ரூபத்தில் அதை அப்சர்வ் பண்ணுறோம் இந்த ஃபினாமினனை. அவ்வாறு தான் இங்கே நடக்கின்றது. ஏன்னா அங்கே பியூர்லி செயல்படுவது வெறும் மனங்களுக்குள் இடையிலான பரிவர்த்தனை தான். மற்ற அமைப்புகளுக்குள் அது வந்து ஈடுபடுவது, மற்ற அமைப்புகள் அங்கே ஈடுபடுவதில்லை. வைட்டலோ ஃபிசிக்கலோ அங்கு ஈடுபடுவது இல்லை. அங்கு வந்து ஒரு ஒருமைத்தன்மை இருந்தாலும் கூட அது வந்து வெறும் மனம் சம்பந்தப்பட்ட ஒருமைத்தன்மை தானே ஒழிய அந்த ட்ரூ யூனிட்டி கிடையாது. இட் கன்சீவ்ஸ் அ மென்டல் ஃபிகர் ஆஃப் யூனிட்டி தான். அதுதான் நீங்கள் பார்க்க வேணும். அதே போல் இதனுடைய செயல்பாடு, ஒன்றை அடைவது, ஒன்றை உருவாக்குவது, இது எல்லாமே வந்து டைரக்டாக அதனுடைய சங்கல்பத்தினாலும் அதனுடைய எண்ணத்தினாலும் தான் நடைபெறுகின்றது. உடைய ஃபிசிக்கலின் மூலமாக மட்டும் நடைபெறுவதில்லை என்று பகவான் கூறுகின்றார். இது வந்து தன்னை பொறுத்த மட்டும் அல்ல, மற்ற அமைப்புகளிலும் இது இவ்வாறு தான் இந்த தாக்கத்தை உருவாக்குகின்றது என்று பகவான் கூறுகின்றார். அடுத்த பார்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் உள்ள போலாம். படிக்கட்டுமா சார்? ப்ளீஸ் படிங்க. பட் ஸ்டில் திஸ் பியூர் மைண்ட் இஸ் நாட் ஃப்ரீ ஃப்ரம் த ஒரிஜினல் எரர் ஆஃப் மைண்ட் because it is still its separate mental self. This mental self acts as a judge, witness and center of the universe. It strives to arrive at its own higher self and reality through its own self only. It views all others as others grouped to it and around itself. It has to draw back from the life and mind when it wills to be free and to disappear into the real unity. In other words, hello, venuga madam, padikkiradhu kekkala nenikira, connection cut a irukku nenikira. வேற யாராவது But still this pure mind is not free from the original error of mind because it is still its separate mental self. This mental self acts as a judge, witness and center of the universe. It strives to arrive at its own higher self and reality through its own self only. It views all others as others grouped to it around itself. It has to draw back from the life and mind when it wills to be free and to disappear into the real unity. In other words, unless the pure mind வேற யாராவது படிக்கிறீங்களா? It has to draw back from the life and mind when it wills to be free and to disappear into the real unity. In other words, unless the pure mind separates itself from body, mind and life, it cannot feel the unity because there is still the veil created by avidya between the mental and supramental action. Only the image of the truth The mind lost in the physical, identified totally with the physical, is the physical mind. As we grow, we become aware
that behind this mind limited by the body, there is a larger, a more vibrant mind. That is the vital of or the dynamic mind, which does not depend upon the physical faculties. It has its own grasp, its own subliminal opening, and this dynamic mind is larger than the physical mind. Still higher is the purer and the higher mind. It is not involved either in the physical mind or in the life body, but it moves in the mental dimension, and as it rises higher, as it releases itself from the lower involvement, it reflects higher and still higher ideas till it is able to reflect the real idea. The ignorance in which the mind is wrapped is spread over these gradations of mind. Thank you, madam. Thank you. அதாவது மனம் எப்படி அந்த மனம் மனத்தை சூழ்ந்துள்ள அந்த அறியாமை என்கின்ற போர்வை வந்து மூன்று நிலைகளிலும் இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். முதல்ல அந்த ஃபிசிக்கல் மைண்ட் லெவல்லையும் இருக்குது, அடுத்தது அந்த வைட்டல் மைண்ட் பிராணமய பிராணமய அதாவது மனோமய புருஷா பிராணமய புருஷான்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பிராணமய புருஷாலையும் இருக்குது மனோமய புருஷாலையும் இருக்குதுங்கிறார். எல்லா லெவல்லையுமே அந்த இக்னோரன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாரு. இந்த பியோர் மைண்டு கூட அந்த ஒரிஜினல் எரர் ஆஃப் மைண்ட் ஒரிஜினல் எரர் ஆஃப் மைண்ட் என்னன்னா அந்த அறியாமை அந்த தனி தான் என்கின்ற நான் தனிப்பட்ட அமைப்பு என்கின்ற உணர்வு அதுதான் வந்து ஒரிஜினல் ஒரிஜினல் எரர் ஆஃப் மைண்ட். இதிலிருந்து இந்த பியோர் மைண்ட் இது கூட விடுபடுவது இல்லை என்று பகவான் கூறுகின்றார். என்ன காரணம்னா அது என்ன செய்கின்றது என்றால் அது வந்து தன்னை ஒரு தனிப்பட்ட அமைப்பாக எண்ணிக்கொண்டு மதிப்பீடு செய்கின்றது, ஜட்ஜ் பண்ணுது, சாட்சியாக இருக்கின்றது, விட்னஸ். அதே போன்று அந்த பிரபஞ்சத்தில் தான் தான் மையம் என்று எண்ணுகின்றது. ஸோ தன்னை தனிப்பட்ட ஒரு அமைப்பாக அது நினைத்து கொள்ளும் பொழுதே அந்த அந்த எரர் அந்த அந்த பிழை ஏற்படுகின்றது. அது வந்து ஒரு ஒருமைத்தன்மையின் மூலமாக அந்த உயர்நிலையை எட்டுவதில்லை. தன் மூலமாகத்தான் தன்னுடைய ஓன் செல்ஃப் தன்னுடைய உயர்நிலையின் மூலமாகத்தான் அது வந்து அந்த உயர்நிலையை எட்டுகின்றதை ஒழிய ஒருமித்த அந்த ஒருமைத்தன்மையின் மூலமாக அந்த யூனிட்டி அதன் மூலமாக அது அடைவது இல்லை. ஹையர் செல்ஃபை அது வந்து எட்டுவது இல்லை. அதே போல் மற்ற அமைப்புகளை அது வந்து தன்னிலிருந்து வந்து மாறுபட்ட வேறுபட்ட அமைப்புகளாகத்தான் அது பார்க்கின்றது. இப்போ வந்து உண்மையிலேயே அது வந்து அந்த ஒருமைத்தன்மையை எட்ட வேண்டும் என்றால் அது வந்து என்ன செய்ய வேண்டும் என்ன செய்கிறது என்றால் வாழ்வில் இருந்தும் மனதில் இருந்தும் தன்னை பிரித்து கொள்கின்றது, பிரித்து விடுவித்து கொண்டு அந்த உண்மை அந்த ஒருமைத்தன்மையை அது எட்டுகின்றது. இதுதான் வந்து அந்த லேட்டர் ஸ்கூல் வந்த அந்த 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 ஃபிலோசாஃபிக்கல் ஸ்கூல்ஸ் அவங்கெல்லாம் வந்து இது தான் செஞ்சாங்க. அவங்களால வந்து ரியல் யூனிட்டி வந்து செய்யணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த மனம் உடல் இதை கடந்து சென்றார்கள், இதை மறுத்து சென்றார்கள். இந்த மனமும் அதைத்தான் செய்கின்றது. ஆனால் அதிமன நிலையை அது எட்டுவது இல்லை. எட்டினால் அது அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது, அது செய்வதில்லை. அதை தன்னை பிரித்து கொள்கின்றது. உடல் மனம் வாழ்வு மூன்றிலும் பிரித்து கொண்டு அதன் மூலமாக அந்த ஒருமைத்தன்மை எட்ட முயற்சிக்கின்றது. ஆனால் இது சரியான ஒரு முயற்சி கிடையாது என்று பகவான் கூறுகின்றார். ஏனென்றால் இந்த நிலையிலும் கூட அந்த மனதிற்கும் அதிமனத்திற்கும் இடையிலான அந்த திரை மறைக்கின்றது. அறியாமை என்கின்ற திரை அதை மறைக்கின்றது. அந்த திரை விலகும் வரை அந்த ஒருமைத்தன்மையை அது எட்ட முடியாது. அது வந்து பியோர் மைண்டில் ஹையர் மைண்டில் இருந்தால் கூட அது வந்து ஒரு உண்மையின் ஒரு தோற்றத்தை தான் அது எட்டுகிறதை அடைகின்றதை ஒழிய உண்மையான உண்மையின் சொரூபத்தை உண்மையான சொரூபத்தை அது எட்டுவது இல்லை என்று பகவான் கூறுகின்றார். நம்ம இந்த செஷனை இதோடு முடிச்சுக்கலாம். நம்ம ஏதாவது விளக்கம் இருந்தால் நம்ம அடுத்த செஷனில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம தேங்க்யூ. Yeah, please. Thank you.
Thank you.